गजाननं भूतगणातिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। எந்த காரியமும் விக்னம் இல்லாமல் தடங்கள் இல்லாமல் நிறைவேறணும்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு சுவாமி, அதுக்குன்னு ஒரு தெய்வம், அவருக்கு தான் பிள்ளையார்னு பேர், விநாயகர்னு பேர், கணபதினு பேர், தும்பிக்கை ஆழ்வார், எல்லாமே ஒருத்தர் தான். சில தெய்வங்கள்லாம் மனிதனும் மிருகமும் கலந்ததான தெய்வமாக இருக்கும். அதில் விநாயகர் தான் ஆரம்பம். கழுத்துக்கு மேலே யானையினுடைய தலை, யானை முகத்தோன், கழுத்துக்கு கீழே மனுஷன் மாதிரி ரெண்டு கை ரெண்டு கால் உடம்பு, கழுத்துக்கு மேலே உள்ள தலை உள்ள பகுதியானது யானையோட கண்ணு, யானையோட காது, தும்பிக்கை, யானையோட சிரசு, எல்லாமே. அதே மாதிரி மனிதனும் மிருகமும் கலந்ததான இன்னொரு தெய்வமும் உண்டு, யார், நரசிம்மர். கழுத்துக்கு மேலே சிம்மம், கழுத்துக்கு கீழே நரன், நரன்னா மனிதன். மனிதனும் மிருகமும் கடந்ததான ஒரு வடிவம், முழுமையான மிருகமாகவே சில தெய்வங்கள் உண்டு இல்லையா. பூராவே மிருகங்கள், பூராவே மனிதன், ராமன் கிருஷ்ணன் எல்லாம் பூராவே மனிதன், பூராவே பறவைகள், பறவையோட வடிவத்திலேயே தெய்வம் உண்டு, மீன் வடிவத்தில் தெய்வம் உண்டு, ஆமையோட வடிவத்தில் தெய்வம் உண்டு இல்லையா. மத்ஸ்யன், மத்ஸ்யமூர்த்தி, கூர்மமூர்த்தி எல்லாம் தெய்வம், ஆமையாகவே தெய்வம், மனித மீன் வடிவத்திலேயே தெய்வங்கள், பசுமாடு வடிவத்தில் தெய்வங்கள் நமக்கெல்லாம் தெரியும். பசுமாடுங்கிறது எல்லா தெய்வத்தினுடைய உருவம். அதே போல் நம்ம விநாயகர் கழுத்துக்கு மேலே யானையோட ஒரு வடிவம், எழுத்துக்கீழே மனித வடிவம் கலந்ததான, அதனால் அவருக்கு என்ன பேர், கஜானனர். ஆனனம் அப்படின்னா முகம். தமிழ் முகமில்லாத பாஷை. தமிழ் பாஷையில் எல்லாத்தையும் குறிக்கிறதுக்கு சொல்லு இருக்குது. ஒரு அவயவத்தை, ஒரு உடல் உறுப்பை சொல்கிறதுக்கு, குறிப்பிடுறதுக்கு சொல்லு இல்லை. என்ன, இந்த முகங்கிற பகுதி இருக்கே, இதை குறிப்பிடுறதுக்கு தமிழில் வார்த்தை இல்லை. முகம்னு சொல்கிறோமே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முகங்கிறது வடமொழி சொல், சம்ஸ்கிருத சொல். பேச்சு வார்த்தையில் மூஞ்சின்னு சொல்லுவார், மூஞ்சிங்கிறது தமிழ் சொல்லு இல்லை. அதனால் அதே போல் சம்ஸ்கிருத பாஷைக்கும் ஒரு குறவு உண்டு. சம்ஸ்கிருதத்தில் இந்த தமிழில் வாயின்னு சொல்கிறோமே ஒரு உறுப்பு, இதை சொல்கிறதுக்கு பதம் கிடையாது. வதனம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார், வதனம்னா வாய் இல்லை, வதனம்னா முகம். வாக்கு அப்படின்னு சொன்னால் சொல்லு, பேச்சு. ஆக வாயில்லாத பாஷை சம்ஸ்கிருதம், முகமில்லாத பாஷை தமிழ். ஒன்றுக்கொன்று கலந்து இருக்கணுங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கா, இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு இது கிடையாது, எல்லாம் கலந்தது தானே. அதனால் பாஷைகளில் வேறுபாடு வரப்படாதுங்கிறதுக்காக சில இதுக்கு சில சொற்களை கண்டுபிடிக்கிறதே முயற்சி கூட பண்ணுறதில்லை. ஏதோ அப்படியே சேர்ந்து எல்லோரும் கலந்துட்டே பழகட்டுமே அப்படின்னு விடுற மாதிரி ஒரு தனித்தன்மைன்னு தேவையில்லையே, எல்லாம் சேர்ந்து தானே இருக்கணும். அதுக்காக கஜானனம், கஜம்னா யானை, ஆனனம்னா முகம், யானை முகத்தோன் ஆனனம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது, கணபதியே நமஸ்காரம் பண்ணுறேன். கணபதியை யார் யாரெல்லாம் வந்து சேவிக்கிறா,
யார் யாரெல்லாம் வந்து வணங்குகிறார்கள், பூதகணங்கள்லாம், கணம்னா கூட்டம், நிறைய கூட்டம் கூட்டமாக வந்து கணபதியை சேவிக்கிறார். பூதகணங்கள், சிவகணங்கள், விஷ்ணு கணங்கள் அப்படின்னா அந்தந்த கூட்டங்கள் எல்லாருமே வந்து யாரை வணங்குறா, கணபதியை வணங்குறா. பிள்ளையார எல்லாருமே வரா, விஷ்ணுவை சேர்ந்தவரெல்லாம் வரா, சிவனை சேர்ந்தவரெல்லாம் வரா, அம்பாளுடைய சேர்ந்தவரெல்லாம் வரா, எல்லா தெய்வத்தில் சேர்ந்தவர்களும் கணபதியை வந்து சேவிக்கிறார்கள். பூதகணாதி சேவிதம், எதுக்கு, அவளுக்கு காரியம் ஆகணும், எந்த காரியம் ஆரம்பித்தாலும் தடங்கள் இல்லாமல் முடியணும். அவர் நினச்சா ஒரு பிரதிபந்தகம் ஏற்படுத்த முடியும், தடங்களை உருவாக்கவும் முடியும், தடங்களை எடுக்கிறவும் முடியும். அதனால் அனைவராலும் வணங்கப்பட்டவர் அப்படிங்கிறதே அவருக்கு ஒரு உயர்வு. கஜானனம் பூதகணாதி சேவிதம், அவர் யானை ஒரு வடிவத்தில் இருக்கிறதுனால நிறைய ஆகாரம் சாப்பிட்றதுல பிரியம் அவருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்கணும். அவர் என்ன சாப்பிட்றார், கஜபதிக்கு என்ன பிடிக்கும், மோதகம், முஷிக வாகன மோதகஹஸ்தான்னு கையில் வச்சுட்டே இருக்கார். சாப்பிட்டுட்டு அடுத்த இது சாப்பிட்றதுக்காக கையில் வச்சுட்டு இருக்காரா, இல்லை கையில் வச்சு பார்த்துட்டே இருக்காரா சாப்பிடாம, இல்லை சாப்பிட்டு வயிறு ரொம்பினதுக்கப்புறம் கையில் வச்சுட்டு இருக்காரா? ஒரு பட்சணத்தை ஒருத்தர் கையில் வச்சுட்டா சாப்பிட்றதுக்காக ஒரு அவசரத்தை பார்த்துட்டு அதுக்கான சூழ்நிலையை எதிர்பார்த்து கூட கையில் வச்சுட்டு இருக்கலாம். சில பேர் சாப்பிட கையில் எடுத்துப்பா, சாப்பிடணும்னு தோணும், ஆனால் அக்கம் பக்கத்தில் சூழ்நிலை சரியில்லை, அடாடா இவாளை வச்சு எப்படி சாப்பிட்றது, கையிலேயே வச்சுட்டு ஏதோ பேசிட்டு இவா எப்போ நகர போகிறா நம்ம பார்த்து சாப்பிட்லான்னு காத்துட்டு. ஏன்னா ஒண்டியாக நல்ல வஸ்துக்களை ஒண்டியாக சாப்பிடப்படாதுன்னு சாஸ்திரம். நல்ல வஸ்துவாக இருந்ததுன்னா மதுரமான வஸ்துக்களை நாம் தனியாக சாப்பிடக்கூடாது, வெயிட் பண்ணி யாராவது வராளாக பார்த்துட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். ஒண்டியாக நல்ல வஸ்துக்களை ஒண்டியாக சாப்பிடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இவருக்கு நமக்கு மோதகம் பிடிக்கும்னு தெரியும், ஆனால் அவருக்கு பிடிச்சதான பழங்களில் என்ன பழம் பிடிக்கும் அதுதான் கையில் வச்சுட்டுருக்கார். மோதகம்லாம் சீக்கிரம் இதுவாகிடும். மாதுளம் பழமா, மாதுளம் பழம் வச்சுட்டு இருக்காருன்னு அந்த ஸ்லோகத்தில் வரலை. கஜா மாம்பழமா, மாம்பழமும் வரலை. கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பூஃபல, ஜம்பூஃபல சாரபக்ஷிதம், கபித்த பலம், கபித்த பலம் அப்படின்னு சொன்னால் எந்த பழம், பலாம்பழம், தமிழில் விளாம்பழம்னு சொல்லுவாரோ இல்லையோ, அதுக்கு ஒரு அபூர்வமான சக்தி உண்டு. என்ன, ஒரு அந்த மற்ற பழங்களெல்லாம் ஏகா சுவாது நபுஞ்சீத, மதுரமான வஸ்துக்களை ருச்சியான வஸ்துக்களை தனியாக சாப்பிடாதேங்கிறதுனால பழங்களெல்லாம் சாப்பிட்டா கூட யாருக்கா ரெண்டு பேர் கொடுத்துட்டு தான் சாப்பிடும். ஆனால் விளாம்பழத்தை ஒண்டி இன்னொருத்தர் கொடுக்க முடியாது, நாம் ஒண்டி தான் சாப்பிடணும். அதுக்குள்ளே அந்த விழுது தான் விசேஷம், அதுக்குள்ளே ஏதோ ஒரு வஸ்து இருக்குது, நம்ம பிரித்து கொடுத்தா அந்த பழத்தினுடைய சாரம் இன்னொருத்தருக்கு போயிடும். அதனால் விளாம்பழம்னு சொன்னால் பச்சடியெல்லாம் பண்ணுவா, யானை விளாம்பழத்தை சாப்பிட்டுவிட்டு முழு பழமாகவே வெளியில் வந்துடும். யானை முழு பழமாகவே சாப்பிடும், எல்லாத்தையும் தேங்காயம் கொண்டு கடித்து நொறுக்கி தான் சாப்பிடும். விளாம்பழத்தை கொடுத்தா அப்படியே முழுங்கிடும், பத்து விளாம்பழம் கொடுத்தாலும் பத்தையும் கடிக்காமல் முழுங்கும். அது அது லத்தி போடும்போது முழு முழு பழமாக வரும், உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, வெறும் ஓடு தான் இருக்கும். விபூதியை வச்சுக்கிறதுக்கு குடுக்கையாக யூஸ் பண்ணலாம், விபூதி குடுக்கேன்னு வச்சுப்பா. விளாம்பழத்தில் அது நின்னா ஓட்டை போட்டுவிட்டா ஒரு கார்க்கை சொருக்கிட்டா அதுதான் சம்படம், அப்புறம்தான் சம்படங்கள்லாம் வந்தது, விபூதி பை வந்தது. கபித்த பழம்னு பேர், விளாம்பழம் தான் விசேஷம், விளாம்பழம் ஜெம்பூ பழம். இந்த பழத்தை கையில் வச்சுக்கலவர், இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு யானை கபித்த பழம் பிரியம், யானைக்கு சாப்பிடும். ஆனால் அதுலேயும் சில சிரமங்கள் இருக்குது, நாகப்பழத்தை சாப்பிட்டாலும் சிரமப்படுறதுனால அதனுடைய சாரத்தை அது அப்படியே அந்த பழத்தை எடுத்து ஒரு புழி புழிஞ்சு அப்படியே அந்த சாரத்தை குடிக்கிறார் அவர். பழத்தை பட்சிதம் இல்லை, பல சாரபக்ஷிதம், கபித்த ஜம்பூ பல சாரபக்ஷிதம். அம்பாளுடைய புத்திரருங்கிறது பெரிய பெருமை, குழந்தைக்கு என்ன பெருமை,
இந்த மாமியோட பையனான்னு கேட்பா. நீ யாரா? சரஸ்வதி மாமி பிள்ளையாடா? இன்னாருடைய பொண்ணா? இப்படி தானே கேட்பா. அப்பா பேர் சொல்லி கேட்பாளா? கேட்க மாட்டா. யாரா கேட்பா? எங்கள் வைதிகாலர் தான் கேட்பா. பொதுவாக என்ன கேட்பா? ஓ, இந்த மாமியோட பிள்ளா, இந்த மாமியோட பிள்ளையா? அதுதான் பெருமை குழந்தைகளுக்கு. தாயாருடைய பெயர் இன்ஷியலில் வரலையே தவிர, தாயாருடைய பெயர் கௌசல்யானந்த வர்தனகா. ராமருக்கு என்ன பேர்? கௌசல்யனுடைய புத்திரன். தேவகீநந்தனகா, தேவகியினுடைய பையன். வசுதேவ சுதங்கிற தனி. தாயாருடைய பெருமைகளால் தான் குழந்தைகளுக்கு, தாயார் தான், தாயார் தான் குழந்தைகளே உருவாக்குறவா. ஒரு குழந்தைகளை நல்லவர்களாக எப்படி உருவாக்குறதுங்கிறது தாயாருடைய கையில் தான் இருக்கு. தகப்பனாரும் தாயாரும் சேர்ந்து உருவாக்குறதுங்கிறது ஜனனமானதுக்கு அப்புறம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். இந்த தாயார் வயத்தில் கர்ப்பமாக இருக்கும்போதே குழந்தைய நல்லவனாக உருவாக்குறா. அதுதான் ரெண்டு பேருக்கும் விசேஷம். குழந்தை எந்த இடத்துல குழந்தைகளுடைய எண்ணங்களும் குணங்களும் உருவாகிறதோ அந்த சமயத்தை உருவாக்குறவள் தாயார். கர்ப்பத்தில் தானே நல்ல எண்ணங்கள் உருவாகிறது. ஜீன்ஸுன்னு சொல்கிறோமே, மூணாவது மாதம் 2.5 மாதம் ஆச்சுன்னா குழந்தைக்கு ஜீவன் வருது சரீரத்தில், வயத்தில் உள்ள கர்ப்பத்துக்கு. அப்போ தான் குழந்தை உருவாகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை வளர வளர அதனுடைய குணங்கள்லாம் எப்படிப்பட்டது, அது என்னென்ன குணங்கள் வருது, நல்ல சத்துவகுணமாக, ரஜோகுணமாக, தமோ குணமாக, அதனுடைய எப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாத்தையும் அதுக்கு எப்படி யார் ஏற்படுத்துகிறா? அது பிறந்ததுக்கப்புறம் அது சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு மூலமாக சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் விருத்தியாகும். சாத்விகமான பசும்பால் போன்றதான ஆகாரத்தினால சத்துவகுணம் விருத்தியாகுங்கிறது பிறந்ததுக்கப்புறம். பிறக்கும் பொழுதே அது என்ன சாப்பிட்றது, அம்மா சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்றது, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பின்ன என்ன, இந்த அம்மா எப்படி குழந்தை உருவாகணும்னு நினைக்கிறாளோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய சூழ்நிலையை அமைச்சிக்கிறாவோ. தாயாரானவள் அவ்வளோ பெரிய உபகாரம், பொறுப்பு இருக்குது கர்ப்பிணியாக இருக்கிறவளுக்கு. தான் வந்து எப்படி இப்படிலாம் இருக்கணுங்கிறது குழந்தையுடைய நன்மைக்காக. கர்ப்பிணி தர்மங்கள்னு சில தர்மம் இருக்குது, இப்படி எப்படி இருக்கணும்னு அந்த நியமங்களை அனுஷ்டானம் பண்ணுறது, கடைபிடிக்கிறதுங்கிறது பிறக்க போட குழந்தைக்காக. பிரகலாதன் திறந்தான். பிரகலாதன் தெரியுமா, பிறக்கும் பொழுதே நல்ல குழந்தையாக பிறந்துட்டான். அசுர குழந்தை, அசுர குலத்தில் நல்ல குழந்தை. தைத்தேய சந்தனவனே ஜாதோயம் கண்டகத்ருவகான்னு திட்டுறான். சந்தனக்காடில் முறைச்ச கருங்காலி மரமேங்கிறான் அவன் அப்பா. அவனை மாற்றி என்ன சொல்லணும், கருங்காலி மரம் நிறைஞ்சதான காட்டில் முளைச்ச சந்தன மரமேன்னு சொல்லணும் அவனை. அதனால தைத்தேய சந்தனவனே ஜாதோயம் கண்டகத்ருமகா. இப்போ பிரகலாதன் நல்ல குழந்தையாக உருவாகினான், எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கிட்டான், சத்துவகுண பிரதானமாக இருந்தான். காரணம் என்ன, பிறந்ததுக்கப்புறம் அப்பா வளர்த்த வளர்ப்பு இல்லை, சாப்பிட்ட சாப்பாடு இல்லை. நஸ்த கிரீடனகோ பாலகா, ஒன்றுலேயும் ஈடுபடலை, விளையாட்டில் ஈடுபடலை, லோகமே அவனுக்கு பிடிக்கலை. காரணம், அவன் அம்மா கர்ப்பிணியாக இருந்தபோது கடைபிடிச்சதான தர்மங்கள். பிரகலாதனுடைய அப்பாவை தெரியும், துஷ்டனாக இருந்தால் உலகம் பூரா பிரசித்தமாயிடுவான், நல்லவாளாக இருந்தால் ஜாஸ்தி பிரசித்தமாக இருக்காது. இரண்யகசிபு பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவள் அம்மா பேர் யாவது யாருக்கா தெரியுமா? அதான் ஏதோ புராணம் படித்தவா 4 பேருக்கு தெரியும். அவள் சரித்திரம் வெளியில் வந்ததா இல்லையா? அவள் அம்மா தான் காரணம். அவள் அம்மா என்ன பண்ணினான்னு, இந்த பிரகலாதன்ட்ட இரண்டகசிப்பு அப்பா எத்தனையோ தடவை கொஞ்சி கேட்டிருக்கான், மிரட்டி கேட்டிருக்கான், அதட்டி கேட்டிருக்கான், ஏண்டா உனக்கு இந்த குணங்கள்லாம் எப்படிரா வந்தது, ரெண்டும் கிட்டான் குணம், பகவானை உபாசிக்கணும், எல்லார்ட்டையும் சத்தியத்தை பேசணும், எல்லார்ட்டையும் நல்ல விதமாக பழகணும், ஒத்தரையும் ஹிம்சிக்கப்படாது, இதெல்லாம் வயசான வாழ்க்கே வரமாட்டேங்கிறது, சின்ன வயசில் உனக்கு எப்படிரா வந்தது, யாரோ வந்து உனக்கு உபதேசம் பண்ணாலா, இங்கேயோ மீட்டிங்கிட்டே அட்டன் வைதிகஸ்ரீ மீட்டிங் அட்டன் பண்ணியா, உனக்கு எப்படிரா சத்சங்கத்துக்கே நீ போலியே, உன தான் அடைச்சி வச்சுருக்கேனேனா, உனக்கு எப்படிரா இதெல்லாம் வந்தது அப்படின்னு கேட்டார். சொல்லலை, சாமர்த்துட்டோம். பதில் சொல்லாமல் இருந்தாலும் தப்பு, சொன்னாலும் தப்பு. சில சமயத்தில் அதே மாதிரி சந்தர்ப்பம் வரும், ஜாக்கிரதையாக இருக்கணும்.
சொன்னாலும் தப்பு, சொல்லலேனாலும் தப்பு. தசரத ராமரை கூப்பிட்டார், சபையில் தீர்மானம் பண்ணினா, மந்திரி சபையில் இன்னாரை வந்து சீஃப் மினிஸ்டராக கொண்டு வரதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டா, ராமரை பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறது. ஆனால் ராமரை வச்சும் தீர்மானம் பண்ணக்கூடாது. இன்னார் யாரை எலக்ட் பண்ணுறோமோ அவன் இல்லாத மீட்டிங்கில் தான் அவனை எலக்ட் பண்ணணும். இன்னார் பிரசிடெண்ட்டாக கொண்டு வரணும்னு சொல்லுமோ அவன் இருக்கக்கூடாது, அவனுக்கு பயந்துட்டே எல்லாரும் சொல்லுவான். போப்பாண்டவரை செலக்ட் பண்ணுறான்னு சொன்னால் ஒத்துருக்குமே தெரியாது, ரகசியமாக இருக்கும் இல்லையா. அந்த மீட்டிங்கில் அவன் இருக்கக்கூடாது. எந்த புருஷனை பற்றி நாம் பரிசீலனை பண்ணுறோமோ அவன் அங்கே இருக்கக்கூடாது. அதனால் ராமர் இல்லாமல் மந்திரி சபை தீர்மானம் பண்ணி ராமரை கொண்டு வரது பட்டாபிஷேகத்துக்கு ராஜாவாக கொண்டு வந்து தீர்மானம் பண்ணிவிட்டா, அப்புறம் ராமரை கூப்பிட்டு அலோசனம் பண்ணமோ இல்லையோ. அவனை கூப்பிட்டு தசரதர் சொல்கிறார், ராமா உனக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன், ஜனங்கள்லாம் சம்மதிச்சுட்டா, மந்திரிமார்கள்லாம் சம்மதிச்சுட்டா, இனிமேல் நீ தான் நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகிறது, நீ ராஜான்னு. அந்த சந்தர்ப்பத்தில் ராமருடைய சூழ்நிலை, அவர் என்ன பதில் சொல்கிறதா சொல்லாமல் இருக்கிறதா, சொல்கிறதுன்னா என்ன பதில் சொல்கிறது இல்லையா, என்ன சொல்லணும். அப்பா சொல்கிறார், நான் பதவியிலே இறங்க போகிறேன், உன்னை பதவியில் உட்காந்து வைக்க போகிறேன்னு சொல்கிறார். நான் இறங்க போகிறேன் பதவியிலேருந்து, நான் ராஜாவிலேருந்து இறங்க போகிறேன், உன்னை ராஜா சீட்டில் உட்காந்து வைக்க போகிறேன்னு பையனை கூப்பிட்டு சொல்கிறார். பையன் என்ன சொல்லணும், இப்போ நம்மள மாதிரி பையனாக இருந்தால் என்ன சொல்லுவான், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எப்போ இறங்குவேன்னு காத்துட்டுருந்தேன், இந்த நாள் எனக்கு ரொம்ப க்ஷேமங்கரமான நாள். அவனே சந்தேக பிராணியாக இருக்கான் தசரதனே, ஏற்கனவே அவன்கிட்ட இப்படி சொல்லலாமா, இல்லை வேண்டாம் வேண்டாம், எனக்கு இப்போ என்ன அவசரம், நீங்களே ராஜாவாருங்களேன்னு சொல்லக்கூடாது. இவர் யார் ரைட்ஸ் கொடுத்தா, நீ ராஜாவாக இருக்கணும் இல்லைங்கிறது ஜனங்கள்னா தீர்மானம் பண்ணுறா, உனக்கு அந்த ரைட்ஸு கிடையாது. மங்களமான வஸ்துக்கள் வந்தால் தட்டக்கூடாது. உங்கள் காத்திர பொண்ணு இருக்கே, கல்யாணத்துக்கு வேணா இங்கே பையன் இருக்கான் பார்க்கலாமான்னு, அச்சோ நான் இப்போதைக்கு ஜாதகமே எடுக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டா போச்சு, இந்த ஜாதகம் இன்னும் பத்து வருடத்துக்கு எடுக்காது. மங்களமான ஒரு காரியங்கள் தேடி வரும்பொழுது பட்டாபிஷேகங்கிறது மங்களம். அதனால் அவர் என்ன சொன்னார்னார், பேசாமல் மௌனமாக இருந்தார். சில சமயத்தில் மௌனமாக இருக்கணும், அதுக்காக சொல்ல வந்தேன். பிரகலாதம் மௌனமாகவே இருந்துட்டான், தான் கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறான், வாத்தியார் கேட்டால் சொல்லுவான். இந்த குழந்தைகள்கிட்டலாம் எப்படி பதிலை வாங்கிறது, அவள் அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு சில ஃபார்மெட்லாம் உண்டு. சில குழந்தைகள் அப்பா அம்மா கேட்டால் பதிலே சொல்லாது. அப்பா அம்மாவோட சொல்லிக் கொடுக்குற டீச்சர் வாத்தியார்கிட்ட மிஸ்ஸுக்கிட்ட ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் இல்லையா. அதனால் அவளை விட்டு கேட்க சொல்லுவாள், குழந்தைகள் என்ன அபிப்பிராயப்படுறா, என்ன வச்சுருக்கான் மனசில், என்ன அப்பா அம்மா கிட்ட இருக்கிறது கொஞ்ச நேரம்தான், 7-8 மணி நேரம் வாத்தியாரோட தான் சுற்றின்னு இருக்குது. அதுக்காக இந்த வாத்தியார்கள் மூலமாக குழந்தைகளை திருத்துறதுன்னு ஆரம்பித்தாவோம் இந்த இரண்யகசிபு. இது ஒரு நல்ல ஒரு சைக்காலஜி, வாத்தியார்கள் மூலமாக சொல்ல வைக்கிறது. முன்காலத்தில் பள்ளிக்கூடம்லாம் கிடையாது. அதுக்காக ஆற்று குழந்தைகளுக்கு யாராவது சத்தர்மம் உபதேசம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், காயத்ரி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் அப்பா அம்மா சொன்னால் நிச்சயம் கேட்காது, அதிபரி செய்யாது, அவஜ்ஞா. அதுக்காக ஆற்று சாஸ்திரிகளை வச்சுப்பா, நீங்கள் வாத்துக்கு உங்கள் வாத்துக்கு அனுப்புகிறேன் ஏதோ சொல்லுங்கோ, சாஸ்திரிகளும் வரும்போது போகும்போது சொல்லிட்டு போவேன். அப்புறம்தான் இந்த பள்ளிக்கூட வாத்தியார்கள்லாம் சொல்லி கொடுக்குறது இரண்யகசிபு நாளில் தான் ஆரம்பித்தான். சண்டாமர்க்கன்னு ரெண்டு வாத்தியாரை வச்சுருந்தான், அண்ணா தம்பிகள் ரெண்டு பேர். அவரை கூப்பிட்டு சொன்னால் பிரகலாதம் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான், இது எங்கள் சோர்ஸு, இவனை அடித்து பிரயோஜனம் இல்லை, இவனுக்கு சொல்லி கொடுத்த பயலை உதைக்கணும், அப்படி இப்படிலாம் இருக்கா, அப்பா சொல்லதை கேட்காதேன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கான் பார், நல்லவனாருன்னு அசுரனுக்கு மத்தியத்தில் சொல்லி கொடுத்தோம். யாருன்னு தெரிஞ்சுக்கணும், கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான்னு அவனுக்கு அவள் கேட்டா, அவரும் கூப்பிட்டு கேட்டார். சண்டாமல் இருக்காலும் வாத்தியாரும் கூப்பிட்டு, பிரகலாதா எப்படிரா அவனுக்கு இந்த புத்தி வந்ததுன்னு கேட்டார். அவனும் பதில் சொல்லலை, சாமர்த்தன் முடிஞ்சு போச்சு. அந்த சோர்ஸும் இல்லை, இப்போ அவன்கிட்டது எப்படி ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது, வெளியில் பார்த்தா அவன் பிறந்ததுலேருந்து அசுர குழந்தைகளோடு தான் இருக்கான். மூணாவது மெத்தேடை கண்டுபிடிச்சான் இரண்யகசிபு. என்ன கண்டுபிடிச்சான்னார், அப்பா அம்மா கேட்டாலும் சொல்லலை, குழந்தை சொல்லி கொடுக்குற வாத்தியார் கேட்டாலும் சொல்லலை, இன்னும் ஒரே ஒரு சோர்ஸ் என்னென்னா, கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ரெண்ட் சர்க்கிளில் மூவ் பண்ணணும்.
சில குழந்தைகள்லாம் சொன்னதை ஏற்க மாட்டேங்கிறான்னு மட்டும் ஜாதகத்தை எடுத்துன்னு வருவா. கல்யாண விஷயத்தும் போது தான் இவளுக்கு இப்போ பொறுப்பு வரும். அப்பா அம்மாவுக்கு யார் மூலமாக அவளுக்கு சொல்லணும்னு ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் பிடிக்கலான்னு கண்டுபிடிச்சான். பிரகலாதனை கூப்பிட்டு அவளோட படிக்கக்கூடிய அந்த குழந்தைய அசுர குழந்தைகள்லாம் இருக்க எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு பிரகலாதன்ட்ட கேளுங்கோடான்னு கேட்டால் அப்போ தான் பிரகலாத சாமி உண்மையை சொல்ல ஆரம்பித்தான். தான் எப்படி நல்லவனாக மாறினேன், தனக்கு எப்படி நல்ல குணங்கள்லாம் வந்தது, பகவத்பக்தி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்கிறார். காரணம் என்னன்னா இது குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு படிப்பணியாக இருக்கட்டும். நம்மளுடைய சரித்திரம் குழந்தைகளை திருத்தறதுக்கு ஒரு வாய்ப்பு. வாத்தியாரியோ அப்பா அம்மாவே திருத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக அப்போ தான் சொன்னாராம். எனக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்குறீங்களே, நாரதர் தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரா. நாரதர் எப்படா வந்தார், நீ பிறந்ததுலேருந்து நாரதர் வரவே இல்லையே நம்ம ஊருக்கு. உங்களுக்குலாம் தெரியாது, எங்கள் அம்மா வயத்தில் கர்ப்பமாக இருக்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும். 6 மாதம் ஆகிடுத்துன்னா அந்த குழந்தைக்கு புத்தி மனசு எல்லாம் வந்துடும். வெளியில் நடக்கக்கூடிய சூழ்நிலையை பூரா உணருமா வயத்தில் உள்ள கர்ப்பத்தில் உள்ள சிசுவிற்கே. அதனால தான் அந்த உதகசாந்தி மந்திரங்கள், சீமந்திரம், பும்சவன மந்திரங்கள்லாம் அந்த குழந்தைகளுக்காக பண்ணுறது. அப்போ நன்னா வெளியில் உள்ள சப்தங்களை கிரகிக்கக்கூடிய தன்மையாக ஸ்ரோத்ரேந்திரியம் ஆகிடும். எல்லாம் தெரியும், மனசு முக்கொண்டு சஞ்சரிக்கும் அந்த குழந்தைக்கு. நான் அதுலேருந்து ஆரம்பித்து பிரசவம் வர வரைக்கும் வயத்திலேயே நான் இருந்தேன். வயத்தில் உள்ள எனக்கு உபதேசம் பண்ணார். எங்கள் அம்மாவுக்கு உபதேசம் கிடையாது, இந்த கர்ப்பிணி ஸ்திரீகளுக்கு செய்யக்கூடிய அத்தனையுமே நல்ல காரியங்கள், சீமந்தாதி சம்ஸ்காரங்கள், சொல்லக்கூடிய உபதேசங்கள் பூரா கர்ப்பிணி தனக்காக இல்லை, தனக்காகன்னா தன்னுடைய இஷ்டம், வயத்தில் உள்ள சிசுவுக்காக, குழந்தைக்காக, அவனை நல்லவனாக உருவாக்குறதுக்கு. பிறக்கிற குழந்தை சரியான நல்லவனாக உருவாக்கணும், மனசில் ஒரு சாந்தமான குணங்கள் இருக்கணும், அடிக்கணும் உதைக்கணும்னு ஒரு போக்கிரித்தனம் உருவாகப்படாது அப்படிங்கிறதுக்காக ஏற்படக்கூடிய சம்ஸ்காரங்கள், இந்த மந்திரங்கள், உதகசாந்தி மந்திரம், மூக்கு புழியறது, வெகுடு எடுக்கிறது எத்தனை பண்ணுறா, இதுதான் அந்த பையனை குழந்தையை உருவாக்குறது. குழந்தையை நல்லவனாக உருவாக்குறதுக்கு இந்த அம்மா வயத்தில் வச்சுட்டே இருக்கலை. அப்போ நல்ல சங்கீத சப்தத்தெல்லாம் கேட்டுருந்தால் நல்ல பெரிய சங்கீத வித்வானாக வந்துடுவான். நல்ல வேத மந்திரத்தை கேட்டால் அந்த குழந்தையும் வேதத்தில் ருச்சியாக வருது. நல்ல நாம சங்கீர்த்தனங்கள், நல்ல நல்ல சத்கதைகள்லாம் கேட்டுருக்கணும். கண்ணா பண்ணான்னு ட்ரம்மு வாசிக்கிறது, அதை அடிக்கிறது உதைக்கிறது இந்த அம்மா உட்காந்து கேட்டுருந்தா. அவனும் அதே மாதிரி பிறக்கும் போதே துள்ளி குதிக்கிறான், எல்லாம் பிடிச்சி நிற்கிறான். அல்லிக்கட்டு, சபரிமலைக்கு ஜல்லிக்கட்டு, எல்லாம் பிடிச்சி இல்லையா. பயத்தில் உள்ள இருக்கும்போது குழந்தையை வளர்க்கக்கூடிய பெரிய பொறுப்பு. குழந்தைகளை நல்லவனாக உருவாக்குறது யார், அம்மா தானே. இவன் எத்தனை வாயை கட்டி வயத்தை கட்டி ஆகார நியமம் இருக்காங்கிறது வேற, நன்னுடைய சூழ்நிலையை. அதனால தான் இப்போ மகரிஷி சொன்னார், நிறைய வீணை வாசிக்க சொல்லி கேளுன்னார். கர்ப்பிணிகள் வீணை கேட்டுகிட்டே இருக்கணும். வீணை தான் சாஸ்திரியமான வாத்தியம். வீணாஹஸ்மை வாத்தியதே. சீமந்தத்தன்னைக்கு ராத்திரி பூரா அந்த கர்ப்பிணி ஸ்திரீயானவள் வீணை வாசித்து கேட்கணும்னு இருக்குது. எங்கேயா வாசிக்கிறோமா, எதெல்லாம் நல்லதோ எல்லாத்தையும் விட்டுவிட்டோம். ஒரு மணி நேரம் உதகசாந்தி மந்திரம் சொல்ல சொல்லி அந்த வேத மந்திரத்தை அந்த கர்ப்பிணி ஸ்திரீக்கு காதால் கேட்கட்டும்னு பண்ண சொல்லியிருக்கா. கரெக்டாக உதகசாந்தி சங்கல்பானவனே வாத்தியார் உள்ளே அமைச்சிடுவார், உள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா. அப்போ கர்ப்பிணி உட்கார சிரமப்பட தான் படுவா. உள்ள முன்காலத்தில் பெரிய கூட்டத்தில் நடக்கும், தாழ்வாரத்தில் வேதிக்கெல்லாம் வந்திருப்பா. சரி இப்படி போய் சேரில் உட்காந்துக்கோன்னு இப்போ எழுத்தா மாதிரி உட்கார வேண்டாம், அவமரியாதையாக இருக்கும், பெரியவா மரியாதை, ஓரமாக உட்காத்தி வச்சுப்பா. அந்நிய பேச்சே இருக்காது, ஆற்றுல போடக்கூடிய சப்தம் பூரா பரவும். வேறு அங்கே இருந்தாலும் இவளுக்கு இந்த மந்திர சப்தம் காதில் விழும். இப்போ அங்கே போனவொடனே அந்நிய சப்தந்தான். அப்போ 10 பேராக சேர்ந்து அரட்டை அடிக்கிறது, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் பேசுறது, அப்போ தான் வளகாப்புன்னு ஒன்று வருது. கரெக்டாக உதக சாந்தி முடிஞ்சவொன்னே வந்து அபிஷேகம் பண்ணி வைப்பாள் இல்லையா. உதக யாரோ ஃபங்க்ஷனுக்கு வந்தவா 10 பேர் சத்தையாக உட்காந்து கேட்டுருப்பா, அவள் க்ஷேமத்தை அடைவாள். நல்ல சப்தங்கள் காதில் விழுந்துட்டே இருக்கணுங்கிறது தான் முக்கியம். ராத்திரியில் வீணை வாசிக்கணும்னு இருக்குது, ராத்திரி பூரா வீணாஹஸ்மை வாத்தியதே. மங்களகரமான வாத்தியம் வீணை, அதில் உள்ள நாதங்கள் பூரா
எல்லா வாத்தியத்திலுமே வீணையை ரொம்ப சிலாகிச்சு சொல்லியிருக்கு. அதனால் இப்படி நல்ல சப்தங்களை கேட்டு இவன் வயத்தில் வளரக்கூடிய குழந்தைகள் தான் நல்ல குழந்தைகளாக வரும். வெளியில் வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஆகார நியமங்கள். அதனால் கவித்தஜம் பூ பலசார பக்ஷி உமாசுதம், அதில் வந்தேன். உமாசுதம் பிள்ளையாருக்கு என்ன பெருமை? பார்வதியினுடைய புத்திரன், பரமேஸ்வர புத்திரன்னு சொல்ல, சிவசுதம்னு சொல்லலை, உமாசுதன். உமாசுதன்னே யாரோ பேர் வச்சுப்பா சில பேர், உமாசுதன் பிள்ளையாருன்னு அர்த்தம். உமாசுதன்னாரு பிள்ளையார், இப்போ சிவகுமாரன் வச்சுக்கிறார். சிவகுமாரன், சிவகுமாரன் யார்? முருகன் சொல்லலாம், பிள்ளையார்னு சொல்லலாம், யார் வேணாலும் சொல்ல. அவரை தான் கேட்கணும், நீங்கள் பேர் வச்சுருக்கே என்ன பேருன்னு. அவாவா தன் பேரை சரி பண்ணிக்கணும் முதல்ல. சம்ஸ்கிருதத்தில் பேர் வச்சுருக்கிறவா எல்லாருமே உன் பேருக்கு என்ன அர்த்தம்னு, இல்லை மாற்றிக்கோ மறைமலை அடிகள் நாராயணசாமி என்னென்னமோ மாற்றிக்கோ, நீ என்ன பேரை மாற்றுறதுக்கு இருக்கு. சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற வரைக்கும் நீ வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால உமாசுதன், உமாசுதம் சோக விநாச காரணம். சோகம் பூரா கவலைகள் பூரா போயிடும். ஒரு காரியம் ஆரம்பிக்கிறோம், தடங்கள் வருதுன்னா கவலை தானே, உடனே கவலை வந்துடும். அடாடா இந்த காரியத்தை எப்படி முடிக்கிறது, வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோமே வாதியில் நிற்கிறதே, அப்ரூவ்டு வரலையே, செங்கல் இல்லையே, சிமெண்ட் இல்லையே, பணம் இல்லையே, அவன் வேலைக்கு வரமாட்டேங்கிறானே, சோகம். இந்த காரியம் இடைஞ்சல் இல்லாமல் போய் முடிஞ்சிடுதுன்னா சோகம் பூரா போயிடுறது. சோக விநாச காரணம் அவருக்கு. அதனால் விக்னேஸ்வரர்னு பேர், விக்னத்துக்கெல்லாம் தலைவன். அதனால தான் ஒரு கவி சொன்னார், பிள்ளையாரை பார்த்து உன்னை நான் வந்து பிரார்த்திக்கவே மாட்டேன், எனக்கு எல்லா தேவதைகள்டையும் போய் பிரார்த்தனை பண்ணுவாள் இல்லையோ, உன்னை நான் பிரார்த்திக்க மாட்டேன். என்ன காரணம்னா, ஒருத்தர்கிட்ட போய் நாம் பிரார்த்தனை பண்ணினா அவர் தங்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுப்பார் இல்லையா. குபேரன்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணால் என்ன கொடுப்பார்? பணம் கொடுப்பார். பரமேஸ்வரன் போய், மிருத்யுஞ்சயன் போய் பிரார்த்தனை பண்ணால் ஆயுசு கொடுப்பார். ஒவ்வொருத்தருடைய மோட்சமிச்சே ஜனார்தனாத், சூரியன்ட்ட பிரார்த்தனை பண்ணால் ஆரோக்கியம் கொடுப்பார். ஒவ்வொருத்தரையும் பிரார்த்தனை பண்ணால் தங்கிட்ட என்ன இருக்கோ கொடுப்பார். உங்ககிட்ட போய் நான் பிரார்த்தனை பண்ண மாட்டேன், காரணம் நீ விக்னேஸ்வரன். நிறைய இடைஞ்சல்களை பல விதமான ஃபார்மெட்டில் யாருக்கு என்ன இடைஞ்சல் கொடுக்கலான்னு யோஜனை பண்ணி அக்குவே ராணிவேரியாக வச்சுட்டு குமிச்சு வச்சுட்டுருக்க. எந்த சந்தர்ப்பத்தில் சின்னதாக இடைஞ்சல் கொடுக்கலாமா? ஒரு மணி நேரம் இடைஞ்சல், ஒரு நாள் இடைஞ்சல், ஒரு மாதம் இடைஞ்சல், ஒரு இது எத்தனையோ வச்சுருக்க நீ. ஒரு அரட்சணம் இடைவெளி இடைஞ்சல் முடிஞ்சு போச்சு, ஓட்ட பந்தயத்தில் ஓடுறான். ஒரு ஒரு செகண்டு இவனுக்கு ஒரு இடைஞ்சல் கொடுத்தா போகிறோம், பின்னாடி போயிடுறான். அதனால விக்னே விக்னேஸ்வரன் பேர் அப்படின்னு விளையாட்டாக சொன்னார். அதனால ஆனால் பிரார்த்திக்க மாட்டேன், 100 கோடி தரம் சன்னிதியில் நமஸ்காரம் பண்ணுறேன். குழந்தைகளை வளர்க்குறதுக்கு அம்மா ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கா. இன்னொரு குழந்தை பிறந்து சாதாரணமாக இப்போ வசிக்கிறான், எல்லா குழந்தைகள் மாதிரி வளர்ந்துட்டுருக்கான். அவனுக்கு ஏதோ நடுப்புற சிரமம் வருது. அந்த சமயத்தில் குழந்தை போய் அம்மாட்ட கேட்குறது, அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா சொல்கிறா, இந்த கஷ்டத்துக்கெல்லாம் நிவர்த்தி வரணும்னா பகவான் தான் நீ உபாசிக்கணும். எல்லாத்துக்கும் மேலே எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடியவர் பகவான் தான். அப்பாவோ அம்மாவோ நிவர்த்தி பண்ண முடியாத கஷ்டத்தெல்லாம் பகவான் தான் நிவர்த்தி பண்ணுவார். அதனால் நீ கஷ்டப்படுற, எனக்கு அவமானம் ஏற்பட்டுடுதோ, என்னுடைய ஆசை நிறைவேறலை, சின்ன சின்ன ஆசைகள், குழந்தைகள் சின்னதாக ஒரு ஆசைப்படும் நிறைவேறலைன்னா அதையே சொல்லிட்டுருக்கோம். குழந்தைகளுடைய சுபாவம் தான் ஆசைப்பட்டதை உடனே நிறைவேற்றணும். அதனால் கொஞ்சம் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நிறைவேற்றணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. குழந்தைகளை திருப்தி பண்ணி வைக்கணும், பகவானை திருப்தி பண்ணி வைக்கிற மாதிரி. குழந்தைவும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிறோமோ இல்லையோ, குழந்தைகள் எதை கேட்டாலும் பண்ணிடணும், எதை கேட்டாலும் கொடுத்துடும், நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அடித்தாலும் வாங்கிக்கோ. உங்கள் குழந்தைன்னு இல்லை, யார் குழந்தை அடித்தாலும் வாங்கிக்கணும். நம்பாத குழந்தை அடித்தா வாங்கிக்கிறது, பக்கத்தாத்து குழந்தை எச்சை துப்பினா திட்டுறதுன்னு வச்சுக்கூடாது. அது வந்து பாரபட்சமான ஒரு விஷயம். சிசுகள்கிட்ட குழந்தைகள்கிட்ட பாரபட்சம் காமிக்கிறவனுக்கு தனி நரகம்.
குழந்தைகள்கிட்ட பாரபட்சமே காமிக்கிறவன் இந்த ஏகாதச வந்தியாத்தம் எடுத்திருக்கார். 11 விதமான காரணம் குழந்தை பிறக்காததுக்கு, அதில் ஒரு காரணம் குழந்தைகள்கிட்ட பாரபட்சம் காமிக்கிறது. ஒரு குழந்தைக்கு நிறையா கொடுக்கறது பட்சணம், ஒரு குழந்தை குறைச்சலாக கொடுக்கறது, தன் குழந்தைகள்கிட்ட ஒன்று பிரியமாக இருக்கிறது, அந்நிய குழந்தைகள்கிட்ட பாரபட்சமாக இருக்கிறது, அப்படி கூடாது. சமம் குழந்தைகள்னு பாரு நீ, அவளுக்கு என்ன தெரியும், எல்லாம் விவரம் தெரியாத குழந்தைகள். பிறந்த வயசுலேருந்து 5 புரியந்தான் குழந்தைகளை கொஞ்சணும் சாஸ்திரம் சொல்கிறது. அடிக்கவே கூடாது, திட்டவே கூடாதுன்னு அடிப்பறோம், அடிக்கிறத பற்றி பேசுவாளா? 5 முடியணும், 6வது பர்த்டே அந்த குழந்தைக்கு வர்ற பரியந்தம் குழந்தைய லாலனம் பண்ணணும். லாலனம்னா தாளாட்டுறதுன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் லாலனம் பண்ணுறான்னா தாளாட்டுறா. பிறந்த குழந்தையை தாளாட்டுறதுன்னா என்ன, தாளாட்டும் போது எவ்வளோ ஒரு பரிவும் பாசமும் அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கோ அந்த பரிவும் பாசமும் 5 முடிகிற வரைக்கும் இருக்கணுமா, ஒன்றும் அது ஒன்றும் மாறிப்படாது. அதுக்கப்புறம் 10 5 முடிகிறதுலேருந்து 15 முடிகிற பரிந்தான் உள்ள 10 இருக்கே அது கண்டிப்போடு வளர்க்கணும். கண்டிப்போடனா நின்று அப்போதான் அவளை சரிப்படுத்த வேண்டிய சமயம். பலவிதமான சிந்தனைகளோ ஆக்டிவிட்டீஸோ அவளை நெறிமுறைப்படுத்த வேண்டிய சமயம் அதுதான். அது வரைக்கும் உன்னை பார்த்து பார்த்தே இந்த குழந்தைகள் அப்படியே இருக்கும். நீ சிரித்தா சிரிக்கும், அழுதா அழுவும், நீ ஆற்றுல டெய்லி காலத்தில் எழுந்துட்டு பூஜை பண்ணேன்னா அதுவும் பூஜை பண்ணும், நீ சமையல் பண்ணால் கூட வந்து சமையல் பண்ணும், நீ உட்காந்துட்டு டிவி பார்த்தேன்னா அதுவும் டிவி பார்த்து அழும். செஞ்சதை செய்யும் 6 வரைக்கும் குழந்தை. அதுக்கப்புறம் 10 நெறிமுறைப்படுத்தணும்னா நீ உன்னை நெறிமுறைப்படுத்தின்னு அதுபடியே உன் கூடவே வச்சுக்கணும்னு அர்த்தம். நீ காலத்தால் 8 வரைக்கும் தூங்கிட்டே பக்கத்து ரூமில் படுத்துட்டுருக்குற, அதை போய் எழுந்துருன்னு எழுப்பினா எழுந்துக்குமா? நீ முதல்ல காலத்தால் எழுந்துட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு அதை எழுந்துன்னு குளின்னா குளிக்கும். 10 காலங்கள் அதை நெறிமுறைப்படுத்த வேண்டிய சமயம். லாலஜேத் 5 10 தாடஜேத். 16 வந்தாச்சு, 15 முடியறது, 16 டேட் ஆஃப் பர்த் வந்தாச்சுன்னா இது உன்னுடைய புள்ள உன்னுடைய பொண்ணுங்கிற எண்ணத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கோ. நீ எனக்கு நான் 9 அந்த குழந்தைக்கு 15 ஃப்ரெண்டாக அப்படி தான் நினச்சிக்கணும். ஒரு சகா ஒரு தோழிகிட்ட எப்படி பழகுவோமோ அப்படி பழகு அந்த குழந்தைகள்கிட்ட. ஒரு தோழன்ட்ட எப்படி பழகுவோம், எல்லா சுகதுக்கத்தையும் தன்னுடைய சரீர பிரயுக்தமான சுகதுக்கம் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தெரிய வைக்க வேண்டிய வயசு அது. அதை போய் அதட்டுறது நெறிமுறைப்படுத்துறதுலாம் அதுவே பண்ணிக்கும். நீ அப்புறம் கண்டிக்கக்கூடாது, கண்டிக்க வேண்டிய வயசில் நெறிமுறைப்படுத்த வேண்டிய வயசை விட்டாச்சுன்னா நீ 18 அவள் +2 படிக்கும்போது நீ அதை பண்ணாதே இதை பண்ணாதுன்னு கேட்குமாது. அந்த நெறிமுறைப்படுத்த வேண்டிய சமயத்தில் ஜாக்கிரதையாக வச்சுக்கோ. அது அடிப்படையான ஒரு விஷயங்கள்லாம் குணங்கள்லாம் வருதா பார்த்துக்கோ. சத்தியத்தை பேசுகிறாளா, கோவில் போமா கூட அழிச்சின்னு போகிறது, ஏகாதசி விரதம்னா என்னன்னு சொல்கிறது, பிரதோஷம்னா என்னன்னு சொல்கிறது, ஆத்திர நம்ம கலாச்சாரங்கள் தர்மங்கள் இதெல்லாம் போதிக்க வேண்டிய சமயம் அந்த 10. நம்ம தானே சொல்லணும், பள்ளிக்கூடத்தில் ஒன்றுமே சொல்ல மாட்டா, நம்ம சொல்லி கொடுக்குறதெல்லாம் பொய்யின்னு வேணால் சொல்லுவாவா. நெகட்டிவான போதனைகள் இருக்கக்கூடிய சமயத்தில் தான் நம்ம குழந்தைகளை கொண்டு அனுப்புகிறோம். அங்கே நம்ம கலாச்சாரம் கிடையாது, சாஸ்திரம் கிடையாது, வேத மார்க்கம் கிடையாது. நம்ம என்ன பாடசாலையாக சேர்ந்துருக்கோம், நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துருக்கோம். லோகாயுதமான வித்தைகளை போதிக்கக்கூடிய போத கல்வி மற்ற மதங்கள் மாதிரி தனியாக பள்ளிக்கூடம் வச்சுருக்காளா? அவள் மதரசா வச்சு சொல்லி கொடுக்குறா மத போதனைகள். நம்ம வச்சுருக்கோமா ஹிந்து மதத்தில் பாடசாலைகளை பற்றி திரும்பி பார்க்குறதில்ல. அதனால் அவரவர்களுடைய வீடு தான் அந்த குழந்தைகளுக்கு கலாச்சாரத்தை போதிக்கிற இடம். நாம் 1 அவளுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், உட்கார்ந்துட்டு ஸ்கூல் விஷயத்தை பேசாமல் கார்த்தாலேயோ இதெல்லாம் அப்பா செய்ய வேண்டிய காரியம். அப்பாவான கூட உட்காந்துட்டு குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அப்பா விபூதி இட்டுக்கோ பாரு, சந்தியாவந்தனம் பண்ணுற மாதிரி கூட உட்காந்துக்கோ. இதுதான் சுவாமி, பார் இந்த சுவாமிக்கு இந்த பேர், இந்த சுவாமியினுடைய சரித்திரம் என்ன, பஞ்சாயத்தன பூஜையில் என்னென்னலாம் இது, கொஞ்சம் தீர்த்தம் கொண்டா வழக்கை ஏற்று குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லித்தர வேண்டாமா, நெத்தி கிட்டுக்கோ, வாசலில் கோலம் போடு, சமையல் ஒரு பாலை காய்ச்சி காப்பி போடு, கொஞ்சம் கொஞ்சமாக கிரகிருத்தியத்தெல்லாம் பழகி தரணும். நாளைக்கு புக்காத்துக்கு போனதுனே மாமியார் சொல்லுவா, என்னடி ஒரு சாதம் கூட வெடிக்க தெரியல, உங்கள் அம்மா வளர்த்த லட்சணம்,
அப்போ இந்த பொண்ணு தனி ரூமில் போய் கண்ணு கலந்து கலங்கி அழும், பாரு இந்த மாதிரி திட்டு வாங்குற மாதிரி எங்கள் அம்மா பண்ணிவிட்டாளே. நம்ம பொத்தி பொத்தி அஞ்ஞானத்தினால வச்சுருக்கோம், ஒன்றுமே சொல்லி கொடுக்கறதில்ல. ஏ நீ உனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நீ ரூமில் போய் படி, என்னத்தை படித்து புண்டு விட போகிறாவா? எல்லா வேலையும் நம்ம ஒதுங்கிண்டு நமக்கு சக்தி இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்கணும் அவளுக்கு. கிரகிருத்தியங்கள், ஒரு கோலம் போட தெரியல, வழக்கேத்த தெரியல, ஒரு தீப்புட்டி கொடுத்து வழக்கேற்ற சொல்லி பாருங்க. நம்ம பார்த்து குழந்தைகளில் ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணுங்கள்கிட்ட மினிமம் 8 தீக்குச்சியாக இருக்குது, நான் பார்த்துட்டேன். ஒரு தீக்குச்சியில் எந்த துப்பு இல்லை, ஒரு இல்லை இல்லையா? இந்த மேலாக்க ஒதுக்கிண்டு அந்த குழந்தை அழகாக சரியாக பண்ணிண்டு சரீரத்தை குறுக்கிண்டு அந்த திரியை நிரடி விட்டு அழகாக தீப்பூச்சினால் இப்போ ஏற்றுறது பார்த்தா வழக்கேற்றுறதுல என்ன பெரிய விஷயம் தோணும்? நம்ம ஈடுபடுத்துறதே இல்லையே. உதய அஸ்தமன காலம், இந்த வாசல் விளக்கு ஏற்று, வாசலில் ஜலந்தெளி, கோலம் போடு, கதவை திறந்து வை, சாமி சன்னதியில் கோலம் போடு, அப்பா காப்பி கேட்குற இதை கலந்து கொடு, வந்தவாளுக்கு வா பாலோ காப்பியோ கொண்டு கொடு, யாராவது ஆற்றுக்கு வந்துட்டா அவ்வளோதான். உடனே குழந்தைகளை ரூமில் அடைச்சி கதவை தப்பாக போட்டுன்னா அவள்கிட்ட பேசுகிறோம் நம்ம, அதுவும் அப்படியே பழகிறது. உடனே ரூமுக்குள்ளே போயிடுறது, அம்மா யாரோ வந்திருக்கா, ஒரு குடிமி வச்ச மாமா வந்திருக்கா, போய்டுறது அவ்வளோதான். 10 நிமிடத்துக்கு ஒத்தனையுமே காணோம், கூடத்துலேயே நான் நிற்கிறேன். சரி எங்கே இதோ வந்திருக்கான்னு சொன்ன குழந்தைகளுக்கு ஏதோ சங்கோச்சப்பட்டு போயிடுது. அவள் காதலி விழாமையாக இருக்கா, அவள் நேர வர சங்கோச்சப்படுறா, அவள் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்கா, திடீர்னு வாத்தியார் வந்துட்டாளேன்னு நினைக்கிறாவா இல்லையா? குழந்தைகளை நம்ம பார்த்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்னா மெனக்கெட்டு குழந்தைகளை ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டு இருக்க சொல்லணும். நம்ம என்ன பண்ணுறோம், வலுக்கட்டாயமா வாத்தியாரே நவக்கிரகம் பண்ணலாம், ஒரு 9 மணிக்கு ஆரம்பிக்கலாமா? என்ன மம்மி 9 மணி வரைக்கும் நாங்கள்லாம் காஃபி சாப்பிடாமல் இருப்போமா? ஒன்றும் டிஃபன் சாப்பிட்டுட்டு பண்ணுறதா? சாப்பிட வேண்டாமா காலத்தில்? ஏ ஒரு 6:30 மணிக்கு சந்தியாவந்தனம் பண்ணவொன்னே ஆரம்பிச்சிடலாம். அதுவா எதாவது குழந்தைகள்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணி குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அமிச்சதுக்கு அப்புறம் தான் எங்கே ஃப்ரீயாகும். வலுக்கட்டாயமாக ஆற்றுல இத்தனை 10,000 ரூபா செலவழித்து ஒரு ஜபஹோமங்கள் நடத்துகிறோம், சாந்தி கர்மா நடத்துகிறோம்னா ஆற்று குழந்தைகளை தொலைச்சி விட்டு நீ என்ன கழவம் கழுவி உட்காந்துன்னு என்ன உனக்கு சாந்தி வேண்டி கிடக்கு? குழந்தைகள்னா உட்காந்துச்சு பழக்கணும் இல்லையா? அவளுக்கா என்ன லீவு போடு, ஃபஸ்ட்டில் வருவாவா? இதெல்லாம் நாம் தான் பண்ணுறோம். அதனால் நல்ல காரியங்கள் பண்ணி இந்த 10 வருஷ காலங்களை வாழ வெளியூர் போனால் கூழ அழிச்சுன்னு போனோம். ஒரு 10 நாளைக்காவது பந்துக்களாத்துக்கு அனுப்பணும் குழந்தைகளை. ஒத்து ஒரு பந்துக்கள்கிட்ட நம்ம விடுறதில்ல. இவ்வளோ பெரிய தப்பு தெரியுமோ? பெரியப்பாட்ட பிரியம் கிடையாது, அத்தைமார்கள் யாருன்னு தெரியாது, மாமா மாமி தெரியாது, அவளை பற்றி குடும்பத்தில் குத்தம் சொல்லிகிட்டே இருக்குமே அதெல்லாம் நல்லா தெரிகிறது இதுக்கு. அதனால என்னது, ஒரு கல்யாணம் காத்தின்னு எல்லோரும் கேட்டவுடனே ஓ அம்மா அப்படி சொன்னாலே அந்த சண்டை போட்டாலே அந்த பிரிப்பாங்கிற ஒரு பிரியம் வருதா? பந்துக்கள்ங்கிறவா நல்லது கெட்டதை சொல்கிறவா? வலுக்கட்டாயமாக ஒரு 4 நாளைக்கு வாத்துக்கு அனுப்பணும். போய் இருந்துட்டு வாங்க பிக்னிக்னா நீ ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கு அனுப்பலையா? யாரோ ஒருத்தரை நம்பி அனுப்புகிற போலியா ஸ்கூல் வாத்தியார் அடிச்சுன்னு போகிறார். அதனால் பந்துக்களாத்தில் போய் ஒரு 10 நாளைக்காது இவாத்து ரெண்டா வாத்து ரெண்டா அவாத்துக்கு ஜென்ரேஷனும் நம்ம ஜென்ரேஷனும் பழக வேண்டாமா? அந்த குழந்தைகளும் இவாளும் பழக வேண்டாமா? அவள் நம்ம மாத்துக்கு வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அவள் அனுப்பிச்சாளா? நீ இருக்கு அவாத்துக்கு அனுப்புகிற. குழந்தைகளுடைய ஸ்ரேயஸ் இப்படியே ஒரு இடத்துக்கு போனாக்க புரத்தியாரத்தில் போய் இருந்தால் தான் அந்த குழந்தைகளுக்கு பல விஷயங்கள் வரும். நம்மளே சுஷ்ரூட பண்ணிட்டுருக்கோம் ஆற்றுல, இன்னொருத்தர் ஆற்றுல போய் 4 நாள் இருக்க சொன்னால் தான் அந்த குழந்தைகளுக்கு ஒரு பொறுப்பு வரும். ஆனால் நம்மளுடைய துணிமணி, நம்மளுடைய ட்ரெஸ்ஸு, நம்ம குளிக்கணும், நம்மளே பிரத்யேகிக்கணும், நம்மளுடைய காரியத்தை நம்ம பண்ணிக்கணும்னு ஒரு அடிப்படை பொறுப்பாக வரும் இல்லையோ? இப்போ எங்கள் காலத்தில் பாடசாலை பசங்கள்லாம் இருக்கா, சேர்ந்த புதுசில் 1 மாதம் வேணால் சுஷ்ரூட பண்ணுவோம், அப்புறம் இந்த திடீர்னு 1 நாளைக்கு விட்டுருவோம் அந்த பசங்களை. அவனே ஏதோ தத்தி தத்தி எல்லா காரியமும் அவங்க தான் பண்ணிப்பான். இன்றைக்கி ப்ளஸ் டூ படிக்கிற பையனும் வேட்டி துவச்சிக்க தெரியுமா? துவச்சி உணத்தை தெரியுமா? அவளுக்கு துணியை அலசி உணத்தை தெரியுமா? தெரியல. தன்னுடைய காரியத்தை தான் பண்ணிக்கிறதுங்கிறது பெரிய கலை. அது இதெல்லாம் குழந்தைகள் வளர்க்குற விதம், அப்பா அம்மாவா இருக்கிறவா எல்லாத்திலையும் அவளை ஈடுபடுத்தணும். எங்கே போனாலும் கூட அழிச்சின்னு போனோம். தசவருஷாணி தாடஜேது பிராப்தேது ஷோடசே வருஷே புத்திரம் மித்திரபதாச்சரேது. இந்த 10 வருஷ காலம் குடும்பத்தினுடைய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே குழந்தைகளுக்கு தெரிவிக்கப்படாது.
அது இல்லை இது இல்லை, அப்பாவுக்கு இவ்வளோ சம்பளம், வேலையில் பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, ஒன்றுமே தெரிவிக்க முடியாது. அவள் கான்சன்ட்ரேஷனாக படிப்பு, ஒரு போட்டி மனப்பான்மையோடு படிக்க இப்போ சொல்லக்கூடாது. படிப்புங்கிறது அவசியம் உலகத்துக்கு. இந்த படிப்பு மூலமாக நாம் உலகத்தில் பிரகாசிக்கலாம், யசஸ் வரும், தனம் வரும்னு சொல்லலாமே தவிர, ஒரு காம்படிஷன் எவ்வளோ பெரிய தப்பு அது. நீ ஃபஸ்ட்டில் வரணும், தப்பான எண்ணங்கள் உருவாக்குற ரொம்ப. ஒருத்தனை அமுக்கிவிட்டு நீ முன்னாடி வரணும்னு சொன்னால், நாளைக்கு இவன் தோற்று போயிட்டான்னா இவனால் தாங்க முடியல. எடிட்டோரியல்லே எழுதியிருந்தேன், ப்ளஸ் டூ ரிசல்ட்டு வந்த உடனே ரெண்டு மூணு பேர் சிரமப்படுறா, குழந்தைகளுக்குலாம் சிரமம் ஏற்படுறதுன்னா இவன் அப்பா அம்மாவோட காரணம். போட்டு ப்ரெஸ் பண்ணி நீ தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும். எத்தனை பேருக்கு இப்போ என்ன ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரான்னு தோற்று போயிட்டா என்ன இதுவாக கிரிமினல் கேஸா? என்ன வாழ்க்கையே போயிட்டான் அவனுக்கு? கொஞ்சம் பத்து மார்க் குறைச்சி வாங்கினா என்ன இல்லையா? இன்னும் படித்து ஃபஸ்ட்டு வாங்கினவன்லாம் மேல் லெவலில் இருக்கானா? பேப்பரில் படம் வந்திருக்கு, ப்ளஸ் டூ வாங்கி ஃபஸ்ட்டு வாங்கினவன்னு இத்தனை வருஷமாக வந்தவனுடைய கதியெல்லாம் என்ன? ஒன்றும் இல்லை. எல்லாருமே ஒன்றுமே வாங்காதவன்லாம் மந்திரியாக வந்து நிற்கிறான், திடீர்னு நமஸ்காரம் பண்ணுறான், வா நீ தான் மந்திரிங்கிறா, முடிஞ்சு போச்சு. பகவானுடைய அதிருஷ்டம் இருக்கணும் இல்லையா? நீ காம்படி ஒத்தனை அம்மி நாம் மேலே வரணும்னு நினைக்கவே கூடாது. தர்ம காரியத்தையே ஒத்தனை மட்டம் தட்டி அவன் முதுகில் ஏறி நீ நின்றுண்டு ஒசரணும்னு நினைக்கவே கூடாது. காம்படிஷனே வரக்கூடாது. எந்த எதில் போய் போட்டி போடுறது? நீனும் படி நானும் படி, எல்லாருக்கும் பாஸ்போர்டு, எல்லாரும் பாஸ் தான். உனக்கு பாஸ்போர்ட்டு அடுத்த கிளாஸ் புரியா இல்லையா? உனக்கு ஃபைல் பண்ணி உட்காந்து வைக்க போகிறது இல்லையா? 99.5 வந்தான்னா 99.5 வந்தான்னு ராஜாங்கம் பண்ணுற தப்பு. நம்ம அதுக்கு ஒத்துழைக்கப்படாது. எல்லா குழந்தைகளுடைய ஃப்யூச்சர்னால் வீணாக போகிறது. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு டிகிரி டிகிரி படிக்க வைக்கிற, கடைசியில் கல்யாணம் பண்ணி கொடுக்குற, கடைசியில் சமையல் ரூமில் தான் உட்காந்துருக்குது. இல்லை அவள் வேறு ஏதோ வேலை பண்ணிகிட்டு இருக்கா. நீ இப்போ இந்த படிப்புக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதனால் போட்டி, இன்னொருத்தரை குத்தஞ்சொல்லி, அதே மாதிரி நிறையா அந்த குழந்தைகளை பயமுறுத்தி பொய் சொல்கிற மாதிரி பண்ணுறோம். நம்ம குழந்தைகள் பொய் சொல்லாமல் இருக்கணும்னா நம்மக்கிட்ட பய உணர்ச்சி இருக்கக்கூடாது. தப்பு பண்ணுறது சகஜம் இல்லையா? போகும்போது வரும்போது ஏதோ பாட்டில் உடைக்கும், டியூப்லைட்டை உடைப்பான், கிரிக்கெட்டை போடுவான். இந்த எங்கள் அது பையன் வந்திருக்கானே மணிகண்டம், கிரிக்கெட்டுக்கு விளையாடுற பக்கத்தில் அது ஜன்னலை ஓம் தட்சை பண்ணிவிடுவான், பந்து போட்டு போய் அதுக்கு கொள்ள வழியாக ஓடினு விடுவான். அவள் அங்கேருந்து வருவா, அம்மா 900 ரூபா பில்லும்பா கொடு. கார் கண்ணாடி உடைப்பான், டியூப்லைட். பசங்க அப்படி தான் ஆற்றுல பண்ணவன் எங்கே போய் விளையாடுவான்? நம்ம கிரவுண்டாக கட்டி வச்சுருக்கோம், ஸ்கூல் நடத்துகிற மாமாக்கே கிரவுண்டு கிடைக்க மாட்டேங்கிறது, அதனால் அப்ரூவ்டு கிடைக்கலங்கிறார், அவன் அஞ்சாவதோடு நிற்கிறதுங்கிறார். அவன் கண்ணாடி உடைப்பான், முளாப்படியை கொட்டுவா இல்லையா, என்னமோ பண்ணு, தண்ணியை கொட்டுவா. நீ ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டு நான் பண்ணவே இல்லையம்மா. உடனே தப்பு பண்ண உடனே சுற்றி பார்ப்பா, ஒத்துரும் பார்க்கலையா, உடனே ஒளிஞ்சிடணும் குழந்த. அவள் யாரா பண்ணா? நான் பண்ணவே இல்லையே. பிரம்மதேவனே வந்தாலும் அவள் வாக்களே வாங்க முடியாதுன்னு வார்த்தை. எங்கள் வாத்தியார்லாம் அடிப்பார் என்ன, என்ன பண்ணியா பண்ணியா பண்ணியான்னு அடிப்பு. இல்லவே இல்லை, குறைப்பயம் பெறும். அவா அந்த ஜாதிகள் இருக்கே ஆரம்பத்திலேயே என்ன அடித்தாலும் உண்மையை வாங்க முடியாது. அதனால் இல்லை தப்பு பண்ணிட்டேன், ஆமாம் இப்போ போயிட்டேன், ஏன் காரணம் அப்போ பொய் சொல்கிறா அப்படின்னு கேட்டால், போ உண்மையை ஒத்துட்டா நீ அடிப்பேங்கிற பயம், நீ திட்டுவேங்கிற பயம், நீ அவளை தண்டிப்பேங்கிற பயம் இல்லையா? நீ பயமில்லாமல் சுதந்திரமாக பழகப்படு. பரவாயில்லடா குழந்தை, ஏதோ தவறி கொட்டி போயிடுது போலக்கு, பாரு இன்னைக்கு இதோட கொட்டினேன், உங்கள் அப்பா என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்து ஏதோ ஒன்று சொல்லணும். அம்மா அப்பாவாக இருந்தால் அம்மாவை பற்றி குத்தம் சொல்லணும். இப்படியே பயமில்லாமல் இருந்தால் பொய் சொல்கிறது குறையும். குழந்தைகளுக்கு பொய் சொன்னால் தப்புன்னு சொல்லி கொடுக்கணும். நீ குற்றம் பண்ணுறது சகஜம்மா, ஒத்துக்கோ. தப்பு பண்ணுறது சகஜம், உடனே சரி பண்ணி கொடு. நீ பொய் சொல்கிறதுன்னு ஆரம்பிச்சு விட்டால் நாளைக்கு ஸ்கூல்லையே ஒன்று கொண்டு திருடுறது, இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸை அவன் எடுக்கிறான், பென்சில் அவன் எடுத்தான்னு ரிப்போர்ட் வருது, சின்ன விஷயம். இன்னொருத்தரை தூஷிக்கவே கூடாது. இன்னொருத்தரை குத்தஞ்சொல்லி குத்தஞ்சொல்லி இந்த குழந்தையை நம்ம பாராட்டுறதை முதல்ல நிறுத்திக்கணும். அவா பாரு இந்த கம்பேர் பண்ணி காமிச்சு இவளை வளர்த்தவே கூடாது. அந்த குழந்தைய பாரு இத்தனை மார்க் வாங்கியிருக்கான், நீ இப்படி உட்காந்துருக்கியே,
கம்பேர் பண்ணினாலே அவளுக்கு ஒரு போட்டி மனோபாவம் வளர்றதுக்கு அதுதான் காரணம். இதெல்லாம் நாம் இந்த 10 வருஷ காலத்திலே இந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய விதம். அதனால் மகரிஷி சொன்னார், பிராகுபனயநாத் காமவாத காமச்சார காமபக்ஷா, பொய் சொல்லாமல் இருக்கணும், எங்கே போகணுமோ அங்கே ஒண்டி போகணும், எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும். 3 கண்ட்ரோல் தான் குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணுறது. குழந்தைகளை தர்ம மார்க்கத்தில் நாம் வழி நடத்துறதுக்கு 3 விதமான கண்ட்ரோல் தேவை. 10 வருஷத்தில் 5 to 15 பேச்சில் ஒரு கண்ட்ரோல், கட்டுப்பாடு, இதை பேசி இதை பேசாத, இப்படி உண்மையை பேசி பொய்யை பேசாத, புறத்தையார ஹிம்சை பண்ணுற மாதிரி பேசாத, ஒருத்தர் பண்ணின தப்பை இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லாத, கோழி சொல்லாத, குத்தம் சொல்லாத, பேச்சு மூலமாக பேச்சை கண்ட்ரோல் பண்ணுறது. நல்ல வார்த்தையாகவே பேசு, மங்களமான வார்த்தையே பேசு, நெகட்டிவான வார்த்தையே பேசாத. ஒருத்தர் வந்தார் அங்கேருந்து, ஆற்றுல ஃபங்க்ஷன் நடக்கிறது, தர்மசாஸ்திர புஸ்தகம் வாங்கணும், 200 புஸ்தகம்னு வந்தார். வந்தவொடனே எடுத்து பார்த்தார், கூடாது கூடாதுன்னு வேண்டான்ட்டு போட்டார். நான் மங்களம்னு வரேன், நீங்கள் கூடாது கூடாதுன்னு போட்டிருக்கேலே மாமா, ரொம்ப நல்லது, வாங்க இங்கோன்னு நானே சொல்லிவிட்டேன் இல்லையா. நெகட்டிவான வார்த்தைகளே பேசக்கூடாது. அப்படி குழந்தைகளை பழக்கணும். இல்லை ஆற்றுக்குள்ளேயே இருந்துட்டு இல்லைன்னு சொல்லு. ஃபோன் வந்தது, அப்பா இருக்காராடா, இருங்கோ அப்பா இருக்காலாம் கேட்குறா. இதுவாது பரவாயில்ல, எங்கள் ஆஃபீஸில் ஒரு மாமா இருக்கார், கனவாடியில் இருக்காரா அப்படின்னு உடனே அது ஃபோனையும் எடுத்துகிட்டே வந்துடுவார் கார்ட்லெஸ்ஸை. மாமா உங்களை இருக்கார், கனவாடியில் இருக்காரா கேட்குறார் அப்படின்னு. இவன் என்ன சொல்ல போகிறான், இல்லைன்னு சொல்லு, ஜாடை காமிப்பான், புரியணுமே அவருக்கு ஜாடை காமிச்சா. அவர் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டுமா, அது வேற, இல்லைன்னு சொல்லிட்டுமா, அது வேற. இருந்தா இருந்தான்னு சொல்லு, இல்லை பூஜை பண்ணிருக்கான் வேலையாக இருக்கா அப்புறம் பண்ண அரை மணி கழிச்சு பண்ணுன்னு சொல்லு. பொய் சொல்லுன்னு நம்மளே வாழ பல சந்தர்ப்பத்தை கொடுத்து பொய் சொல்கிறதுக்கு உருவாக்கி, பேச்சில் கண்ட்ரோல் தேவை, சாரம் எந்த இடத்துல போகலாம் எந்த இடத்துக்கு போகக்கூடாதுங்கிற கண்ட்ரோல் தேவை. நீ பள்ளிக்கூடம் போ, அங்கே போ, இங்கே போ, கோவிலுக்கு போ, குளத்துக்கு போ, இந்தந்த இடத்துக்கெல்லாம் போகாதப்பா, அதெல்லாம் துஷ்சங்கம், கலிபுருஷம் வசிக்கிற இடம், காமக்ரோசத்தை விருத்தி பண்ணுற இடம், ஆசாபாசங்களை வளர்க்குற விதம், துஷ்டபசங்கள் இருக்கிற இடம், அந்த சத்சங்கள்லாம் அந்த சங்கம் உனக்கு வேண்டாம், துஷ்சங்கம். சாதுக்கள் இருக்கிற இடத்துக்காக வா, நல்லவர்களோடு சேர்ந்து போ, பழகு அப்படின்னு சாரம். சஞ்சாரத்தில் கண்ட்ரோல், காமச்சாரகா, சஞ்சாரம், இந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணலாம், இந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நெறிமுறை எடுத்து சொல்லு அவளுக்கு. அந்த அந்த விஷயத்தில் கவனிக்கணும், பேச்சை கவனிக்கணும், குழந்தைகளை கவனித்து கவனித்து அவனை நெறிமுறைப்படுத்தணும், சஞ்சாரத்தை நெறிமுறைப்படுத்தணும். 3வது பட்சணம், ஆகாரத்தை நெறிமுறைப்படுத்தணும். 5 to 15 வரைக்கும் இன்ன சத்துவகுணம் அந்த என்ன ஆகாரம்தான் இவனுடைய நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்குறது. 9வதோ 10வதோ படிக்கிற பையன் மொத்தம் தான் படிக்கிற வாத்தியாரை கத்தியால் குத்தி விட்டான். எல்லாம் எங்கூரில் நடந்த பெருமை, மெட்ராஸுக்கு பெருமை, இதெல்லாம் வந்த வெளியில் எவ்வளவு குரூரமான எண்ணம் அந்த 15 வயசு குழந்தைக்கு வந்திருந்தா பண்ணிருமா இல்லையா. காரணம் சாப்பிட்ற சாப்பாடு, மாம்சத்தையும் இதையும் சாப்பிட்டுண்டு, ரஜோகுணமான வளர்க்கக்கூடிய கண்ட ஆகாரத்தையும் சாப்பிட்டுண்டு, என்னென்னமோ வெளிநாட்டிலேருந்து வருதுங்கிறான் அதெல்லாம் சாப்பிட்டுண்டு, சமோசா சாப்பிட்லேன்னு ஆசைப்பட்டார் ஒருத்தர். காசிக்கெல்லாம் யாத்திரையெல்லாம் அழிச்சின்னு போயிட்டு வந்தேன், கூட வந்தார் அந்த மாமிகிட்ட, அப்புறம் ஆற்றுல போய் பேசியிருந்தேன், மாமி எல்லாம் சந்தோஷம் தானே, 1 மாதம் நல்லபடியாக யாத்திரை ஆச்சு, நிறையா செலவழிச்சார், எனக்கும் உங்களால் கங்காசானம் கிடச்சிது, எனக்கெல்லாம் சந்தோஷம் தான் மாமா, எங்காத்து மாமாவுக்கு தான் வருத்தம். என்ன வருத்தம், காசியில் நல்ல நல்ல சமோசா கிடைக்கிறது சாப்பிடாம வந்துட்டுமே வருத்தம் அப்படின்ட்டா. என்ன மாமி என்ன சிரிச்சா அந்த மாமி. அப்புறம் எங்கள் காலத்தில் வந்து கேட்டேன், என் பொண்ணு விட்டு சமோசா அது ஒன்றும் இல்லைப்பா, உருளைக்கிழங்கு கறியில் ஒரு இது வச்சுருக்கா. கண்ட பட்சணங்களை சாப்பிட்டா உடம்பு அனாரோக்கியங்கிறது வேற, குணம் மாறும். அன்னாத் பவந்தி பூதாணி, அன்னத்திலேருந்தான பூதங்கள் உருவாகிறது. சாப்பிடக்கூடிய உணவு பண்டங்கள்லேருந்தான் உயிர்கள் உருவாகிறது. எப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட்றையோ, எப்படிப்பட்டவர்கள் சமைச்ச உணவை சாப்பிட்றையோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்றையோ, அதுக்கு எப்படிப்பட்ட விதத்தில் அதை சாப்பிடப்படுகிறதோ,
அதுக்கு தகுந்த மாதிரி தான் உன்னுடைய மனசு மாறும். ஒரு சாமியார் இருந்தார், ஒரு சுவாமிகள் சாது ஒருத்தர் ஒரு சிஷ்யனோடு இருந்தார். டெய்லி ஒருத்தராத்துக்கு பிட்சைக்கு போவார், ஒரு நாளைக்கு பிட்சைக்கு ஒருத்தராத்துக்கு போனார். பெரிய பிரபு சாப்பிட்டார், நல்ல ஆகாரம்லாம் பண்ணி வச்சா கையெலம்புறதுக்காக போனார். நம்ம பாத்திரலாம் பிளாஸ்டிக் கப்பை வச்சுருப்போம் கையெலம்பு, இல்லையா? இன்னும் கொஞ்சம் வசதிகள்னா பித்தளை சொம்பு வச்சுருப்பா. இப்போ பிரபுக்களாக இருக்கிறதுனால வெள்ளி சொம்பு வச்சுருந்தா கொள்ள பக்கம் கையெலம்பு. கையெலம்பினார், இன்னொன்று ரொம்ப நன்னா இருக்கே வெள்ளி சொம்புன்றார். அங்கே வைக்கிறதுக்கு பதிலாக ஜோல்னா பையில் போட்டுன்னுட்டார். முடிஞ்சு போச்சு இல்லையா, போட்டுன்ட்டார். வந்தார், உட்காந்து வச்சு பிரதர்ஷ நமஸ்காரம் பண்ணினா, தாமூரெல்லாம் கொடுத்தா. சிஷ்யனும் கூட பார்த்துட்டே இருக்கான். அவர் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கார் சிஷ்யன்ட்ட, நான் இது பண்ணினாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், கேட்காதேன். ஞாபகம் இருக்கான், ஞாபகம் இருக்கான், அவனும் வாய் திறக்கலை. ஞாபகம் வந்த அது ஒரு ரெண்டு மைல் நடக்கணுமே. சரி, நடந்து கிராம ஏதோ ஒரு இது வழியாக நடந்து வந்தார். புக்தா சதபதம் கச்சேது, சாப்பிட்டா 100 அடி நடக்கணும். நடந்து வந்தார், தான் இடத்துக்கு வந்து சேர சாயங்காலம் 4 மணி ஆகிடுது. 4 மணி ஆச்சு. ஆற்றுக்கு வந்த உடனே தான் பையை பார்த்தார். பார்த்தா அச்சுச்சோ, இது அந்த அயிர்வாளத்து செம்புண்ணாடா, இதை கொண்டு பார்த்தா கொடுத்துட்டு வாடான்னு. அவன் திரு திரு முழிச்சான், பார்த்தான், கேட்டான், எனக்கு உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, 4 மைல் இப்போ நடந்து வந்திருக்கோம், எடுத்து நீங்கள் புத்திபூர்வமாக தானே எடுத்துட்டேல், திருட்டு மொழி முழிச்சேல், புத்தி யாராக இருக்காளான்னு பார்த்தேல், பையில போட்டேன், தெரியாமையா விதப்பட்டேல், திருடுறோன்னு தெரிஞ்சுன்னு தான் சுவாமி திருடினேர். பரஸ்வத்த அபகரணம்ங்கிறது எவ்வளோ பெரிய தப்பு, பண்ணலாமா? உண்டை வீட்டுக்கு துரோகம் நினைக்கலாமா? இப்போ உமக்கு யார் புத்தி சொன்னா பண்ணது தப்புன்னு உமக்கு தெரிஞ்சிட்டீர? ஆமாண்டா, நான் பண்ணது தப்பு தான், கொண்டு கொடுத்துட்டு வந்துடும் அவர்கிட்ட. அப்போயே அப்படி புத்தி வந்ததுன்னார். அதுக்கு அவர் சொன்னார், நான் நல்லவன்தான், அந்த எஜமானன் வந்து அந்நாய திரவியத்திலே சம்பாதிச்ச, அந்நியாயமாக சம்பாதிச்ச திரவியத்திலே சமைக்கப்பட்டதான வஸ்துக்களை போட்டான், சாப்பிட்டுட்டேன். என்ன என்ன வஸ்துக்களை சாப்பிடப்படாதுங்கிறத இவர் உறுதியாக இருந்தார். சாப்பிடக்கூடாத வஸ்துவை சாப்பிடலை. அந்த உணவானது இன்னொருத்தனை ஏமாற்றி துரோகம் பண்ணி சம்பாதித்த பொருளால் தயார் பண்ணப்பட்ட உணவு பதார்த்தம் அதை சாப்பிட்டேன். அதனால என் புத்தி ஒரு 3 மணி நேரம் அப்படி ஆயிடுத்து. இப்போ எப்படி நல்ல உணவு வந்ததுன்றார். 4 மணி நேரம் நடந்து வந்ததில் எல்லாம் ஜீரணம் ஆயிடுத்து. பழையபடியே உணவுலாம் மாம்சம் ரத்தம்லாம் பழையபடியே சத்து குணத்தோடு மாறிடுத்து, பண்ணு தப்புன்னு உணர்றேன் இல்லையா. இது அனுபவத்தில் தான் தெரியும். சாப்பிட பல இடத்துல போய் சாப்பிட்றோமே, அவளை கேட்டால் தான் தெரியும், உங்களுக்குலாம் தெரியாது. பல ஆற்றுல போய் பல விதமான ஜனங்களில் சாப்பிடக்கூடிய எங்களே மாதிரி வைதிகால கேட்டால் தான் தெரியும். சில பேராத்தில் போய் சாப்பிட்டு வந்தால் அன்னி பூரா ஒன்று ஓடாது, ஒரு அக்ஷரம் ஞாபகம் இருக்கா, இருக்கிறதுலாம் மறந்து போயிடும். ஆற்றுல வந்து மத்தியானம் சந்தை சொல்ல உட்காந்தா ஒன்றும் தோணாது, ஏதாவது ஆர்டிக்கல் எழுதலான்னு உட்காந்தா தோணாது, அன்னி பூரா படுத்துக்க வேண்டியதான். காலத்தில் இருந்து சாணம் பண்ணால் தான் புத்தி வரும். சில பேராத்தில் நல்ல சாதுக்களுடைய வஸ்துக்களை சாப்பிட்டோன்னா நல்ல புத்தி சக்தி வேகமாக வேலை செய்யும். அதனால் ஆகாரத்தில் கண்ட்ரோலாக இருக்கணும். காமபட்சா, குழந்தைகளுக்கு சத்துவ குணமான பால் ஆகாரம் கொடுக்கும். பிறந்த குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்க சொல்கிறார் ரிஷி. ஆச்சரியமான விஷயம், குழந்தை பிறந்திருக்கு, பிறந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்? டாக்டர் என்ன சொல்கிறான்? அவன் ஏதோ டப்பாவை காமிக்கிறான், டப்பா பேரை வச்சுன்னு 6 மாதத்துக்கு இந்த டப்பா கொடு, அப்புறம் இந்த டப்பா கொடு, அது பேரெல்லாம் தெரியல, உள்ளே என்ன இருக்குன்னு அவனுக்கே தெரியாது, டப்பா பேர் தான் தெரியுமே தவிர இதில் என்னென்னலாம் கலந்துருக்கு, ராகி கஞ்சி என்னமோ சொல்லுவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது வெறும் கெமிக்கல். ஆனால் பிறந்த உடனே இந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னாக்க ரிஷி சொன்னார், தேன் கொடுன்றார். தேன் எத்தனைக்கு எத்தனை குழந்தைகள் போகிறதோ புத்தியை வளர்க்கும், சத்த குணத்தை விருத்தி பண்ணும். நல்ல பசு நெய் நிறைய சேர்க்கணும் சாப்பாடில், குழந்தைகளுக்கு நிறைய நெய்யை போட்டு பருப்பு சாதம் தான் போடுவான், முன்காலத்தில் ருச்சிச்சு சாப்பிடுவான். சின்ன குழந்தைகள்லாம் பருப்பு சாதம் தான் சாப்பிடுவான், நிறைய நல்ல பருப்பை வேக வச்சு தலை தலைன்னு நிறைய நெய்யை போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த இப்போ பருப்புவே ஒருத்தர் தொடரதில்லை, போட்ட உடனே டைரக்ட் குழம்புக்கு போயிடுறான், காரம் தான் பிடிக்கிறது இந்த பசங்களுக்கு. அவள் ஏதோ பருப்பு வைக்கணுமேனு வைக்கிறாளே தவிர இவாளும் ஒதுக்கிடுறா. குழந்தைகளுக்கு நிறைய பருப்புகள், நெய், பசு நெய் எப்படி இருந்தால் சேர்க்கலாமோ, பசும் பால் நல்ல பாலை கொடுங்க, தேன் நிறையா எத்தனைக்கு எத்தனை தனியாகவே கொடுக்கலாம்.
உபநயன ஆகிற வரைக்கும் தேன் கொடுக்கலாம், உபநயனம் ஆகிடுச்சுன்னா தேன் சாப்பிடக்கூடாது பிரம்மச்சாரி. கன்னிகா ஸ்திரீகளுக்கு கொடுத்து கொடுக்கலாம். இதெல்லாம் இன்னொரு காம்பினேஷன் சொல்ற ரிஷி. மதுகிருதம் இது சம்சிருஜ்ய, தேனையும் நெய்யையும் ஒரு வெள்ளி பாத்திரத்தில் கலந்து வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் காத்தால வெறும் வயத்தில் கொடுங்கிறார் குழந்தைகளுக்கு. அது எப்படி இருக்கும் தெரியல, வெறும் ஒன்றுமே இருக்கக்கூடாது, ஒரு ஸ்பூன் தேன் ஒரு ஸ்பூன் நெய் இது ரெண்டையும் கலந்து வச்சு அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு வரைக்கும் டெய்லி ரெண்டு ஸ்பூன் காத்தால கொடுக்கணும். ரெண்டு வயசு ஆகிடுதோ இல்லையோ வேறு காம்பினேஷன். என்ன, தேனு நெய் தயிர் ததி மது கிருத்தம் இது சம்சிருஜ்ய. தேனு ஒரு ஸ்பூனு, நெய் ஒரு ஸ்பூனு, தயிர் ஒரு ஸ்பூன், பசும் தயிர் மூணையும் கலந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட, எல்லா சத்து குணத்தையும் நல்ல எண்ணங்களையும் உருவாக்கக்கூடியது, நல்ல புத்தி சக்தி அபாரமாக இருக்கும். மறதியே வராது இந்த பயலுக்கு, கொட்டாப்புளி மாதிரி இருப்பாங்கல்ல. இந்த ஆகாரம்லாம் வெறும் வயத்தில் சாப்பிடணும், இன்னொன்னையும் சாப்பிட்டுட்டு இதையும் சாப்பிடக்கூடாது, அபச்சியத்தையும் சாப்பிட்டு பச்சியத்தையும் சாப்பிடுவாள. டயாபிட்டிஸ் டாக்டர்கிட்ட போனார், என்ன சுகர் ஜாஸ்தியாக கவலைப்படாத, இந்த மாத்திரையை டெய்லி மூணு மாதம் போட்டுட்டே வா, சுகர் குறையும், நல்ல இன்சுலின் போட்டுக்க சொன்னார். மூணு மாதம் ஆச்சு, மறுபடியும் டாக்டர்கிட்ட போனார், செக் பண்ணார், என்னடா சுகர் குறைஞ்சிருக்கான், ஜாஸ்தியாக படுத்துரு. ஏண்டா ஜாஸ்தியாக போச்சு, ஏன்டா மாத்திரை சாப்பிட்லையா, வேலை வேலைக்கு இன்சுலின் போட்டுக்கலையா, மருந்தெல்லாம் போட்டுக்கலையா, எல்லாம் பண்ணுறேனே, நீங்கள் சொன்னபடி தான் பண்ணுறேன், இப்போ ஏன் ஜாஸ்தியாக போச்சு. அதுவா, ஒவ்வொரு வேலையும் மாத்திரை சாப்பிட்ட உடனே ஒரு மைசூர் பாக்கும் சாப்பிடுவேன். நீங்கள் மைசூர் பாக்கு சாப்பிடாதுன்னு சொல்லலையே டாக்டர், அது இல்லையா பத்தியம் ரொம்ப முக்கியம் ஆயுர்வேதத்தில். நீ என்ன சாப்பிடணுங்கிறத விட எதை சாப்பிடப்படாதுங்கிறது முக்கியம். நீ தயிர் பால் மது, தயிர் நெய் மது தேன் இந்த மூணையும் நிறையா எத்தனைக்கு எத்தனை சாப்பிட்றியோ நல்லது. அதே சமயம் இதுக்கு சம்பந்தம் இல்லாத இதை இதனுடைய குணத்தை முறிக்கக்கூடிய சில பதார்த்தத்தை ஒதுக்கணும். அதெல்லாம் குழந்தைகளுக்கு கண்ணா பண்ணான்னுலாம் சாப்பிடக்கூடாது. ஃபோன் பண்ண ஏழாவது நிமிஷம் உங்கள் இடத்துல இருப்பேங்கிறோம், பறக்கிறோம், பஸ்ஸாவா பஸ்ஸாவா ஒன்று இருக்குது, முதுகில் மூட்டையை கட்டின்னு ஓடுறோம் பாருங்க இல்லையா. எல்லாம் இப்போ இட்லி மாவு தோசை மாவுன்னு ஃபோன் பண்ணி கொண்டுற சொல்கிறா அந்த மாமா, எங்காத்துக்கே ஒருத்தர் கொண்டு விட்டார், பெரிய ஒரு சாக்கு மூட்டை நிறையா கொண்டு இறங்கினார் அருணாச்சல மாமா, சாக்கு மூட்டை நிறையா என்னமோ பாக்கெட்டு, ஏதோ எண்ணெய் வாங்கி தருவா, எண்ணெய் பாக்கெட்டுன்னு நினச்சேன், எண்ணெய் தான் பாக்கெட்டில் வரும் கல்லன்னா நல்லா பிரித்து பார்த்தா எல்லாம் தோஷமாகும், ஒரு மூட்டை தோஷமாகும். என்ன மாமாங்கிற, இப்போ தான் ரிலையன்ஸ் ப்ரெஷ்ஷில் வாங்கிட்டு வந்தேன், எங்காத்து கொஞ்சம் எடுத்துன்னு பாடசாலை நிறையா குழந்தைகள் இருக்காலே கொண்டுந்தேன். அவர் பிரியம் பாசங்கிறது வேற, எல்லாமே கடையில் கிடைக்கணும், அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது தோஷமாகவே பேக்கெட் பண்ணி வைக்கிறான் போல இருக்கு. இந்த பதார்த்தங்கள்லாம் இவனுடைய புத்தியை குறைக்கும், புத்தி மாந்தியம் வரும், ஞாபகமே வராது. ஒரு சின்ன ஒரு கூட்டல் கழித்தல் கூட புத்தி சக்தியில் போடுறதுக்கு புத்தி இல்லை வாளுக்கு, எல்லாத்துக்கும் கால்குலேட்டர் தேவைப்படுறது இல்லையா. ஒரு படார்னு ஒரு கணக்கு கேளுங்க சொல்கிறால பாருங்க, ஒருத்தரை பார்த்தா அவர் முகம் பத்து வருஷம் மறக்கப்படாது. நேத்திக்கு பார்த்த மூஞ்சி நீங்கள் மறக்கிறது, நீங்களும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு தோணும். வயசானவாளுக்கு வரலாம் மறந்து, சின்ன பசங்களுக்கு வரலாமா? இந்த சாத்விகமான ஆகாரம் ஓத நமிதி சம்சரிஜ, கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மூணோட நாளா பண்ணுன்றார். என்ன சாதம் சாப்பிட்லான்னா, குழம்பு ஞா ரசம் அதெல்லாம் இல்லை, இந்த முன்னாடி சொன்னமே மூணோ ததி மது கிருதம் இல்லையா, தயிர் பசுந்தயிர் நெய் அப்புறம் தேடு, இந்த மூணையும் கலந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நல்ல அன்னத்தை வெடித்து இதை போட்டு கலந்து சாப்பிட பழகுங்கிறார். ததி மது கிருதம் ஓதனமிதி சம்சரிஜ, குழந்தைக்கு அதுதான் சரியான ஆகாரம். இப்படியே சாப்பிட பழகிட்டோம் அப்புறம் பிடிக்கும் அதுக்கு, அப்புறம் இது தனித்தனியாக சாப்பிட, தயிராகவே குடிக்கும் பாலாகவே குடிக்கும். அதனால பிராகுபணயன காமவாத காமச்சார காமபக்ஷா, சாப்பாடு விஷயத்திலே இந்த குழந்தைக்கு பட்னி போடக்கூடாது, குழந்தைகள் பட்னியே போடக்கூடாது. இன்றைக்கி ஏகாதசி உபவாசம்டா, ஒன்றும் சாப்பிடப்படாது ஏகாதசி. நீ கொட்டாப்படி மாதிரி இருக்க, உனக்கு உபவாசம், குழந்தைக்கு என்ன உபவாசம், குழந்தைகளை பட்னி போடாத. அஸ்னந்ததேவ சுத்தியந்தி, குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறது தான் விரதம், அதுதான் உபவாசம். நீ இப்போ சாப்பிடாமல் இருக்கிறது பெரியவாளுக்கு, சாப்பிட்றது குழந்தைகளுக்கு.
ஆஹிதாக்னி ரணட்வாம்ச பிரம்மச்சாரி சேத்ரஜா அஷ்ணந்தஜேவ சுத்தியந்தி நைஷாம் சித்தி ரணஷ்ணதா. அவளுக்கு சாப்பிடாம இருந்து ஒரு விரதானுட்டாரம் பண்றதுங்கிறது பலிக்காது. சாப்பிடாம இருந்து ஒரு சத்கர்மா பண்ணினா பலிக்குங்கிறது கல்யாணமானவாளுக்கு. சாப்பிடாம இருந்து ஒரு சத்கர்மா பண்ணினா பலிக்காதுங்கிற பேரு கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள இந்த படிப்பில் ஈடுபட்டவருக்கு, குழந்தைகளுக்கு, பிரம்மச்சாரிகள், வித்தியில ஈடுபட்டவர்களுக்கு. அதனால எக்காரணத்தை கொண்டும் பட்னி போடாது. ஆத்துல ஸ்ராத்தம், குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணணும், தனியாக ஏதாவது பக்கத்தாத்துல இங்கேயாவது ஒன்று பந்துக்குலாத்துக்கு அமுச்சு ஏதாவது சாப்பிட்டு போ சொல்லு. ஸ்ராத்தத்தினி சாத்த சமையல் தவிர தனியாக சமைக்க முடியாது. கார்த்தால் தனியாக ஒரு டிபன் பண்ணி கொடுத்துட்டு தனி சமையல் பண்ணுறேன்பா. நீ எது பண்ணினாலும் பித்திருக்களை சேர்ந்தது அந்த ஆற்றுல ஒன்றுமே பண்ணக்கூடாது. இல்லை பழங்கள் கொடு, பட்சணத்தை கொடு, லீவு நாளாக இருந்து ஆற்றுலேயே இருந்ததுன்னா பட்னி போடக்கூடாது. எக்காலத்தை கொண்டும் குழந்தைகளை எந்த சூழ்நிலையிலையும் கேட்ட ஆகாரம் கொடுத்துடணும். இப்போ குழந்தைகளும் உட்காந்துருக்கா பங்கியில் முதல்ல குழந்தைகளுக்கு பரமாறணும். குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு தான் அடுத்தது பட்சணங்கள்லாம் இன்னொருத்தருக்கு அவளை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் ஆகார விஷயத்தில் அவளை சொல்லித்தரணும். எரியப்படாது, சாதத்தை சாதம் சாப்பிடும்போது பேசாத, சாதம் சாப்பிடும்போது ப்ராக்கு பார்க்காத, டிவி பார்க்காத இல்லையா. டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது நம்ம பண்ணுறது தான் அவளும் பண்ணுறான். ஃபோன் பேசிகிட்டே சாப்பிட்றது நீ அன்னலக்ஷ்மியை அவமானப்படுத்துகிற மாதிரி. சாதத்தில் இது தட்டில் சாதம் போட்டிருக்கு, நீ அங்கே பார்த்தேன்னா அவளை ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி. சாதம்ங்கிறது ஒரு தெய்வத்தை இல்லையா, அன்னலக்ஷ்மி, அதை பார்த்தேன்னா கௌரவம். நீ அவளை இப்போ கவனிக்காமல் வேற எங்கேயோ கவனிச்சுட்டு இருந்தா. குழந்தைகளுக்கு சாதம் போடக்கூடிய பாத்திரம் ரொம்ப முக்கியம். இவளுடைய குணத்தை விருத்தி பண்ணுறது சாப்பிடக்கூடிய பொருள் மாதிரி. எந்த இதில் வச்சு சாப்பிட்ற, பீங்கான் தட்டில் வச்சு சாப்பிட்றியா, அலுமினிய தட்டா, பேப்பர் தட்டா, பேப்பர் கப்பா, பாக்குப்பட்டையா, சரகு தொன்னையா, இலையா, எவர் சில்வர் தட்டா, இன்டோர் நம்ம சௌரியத்துக்கு ரொம்ப செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். எது எதில் வச்சு சாப்பிட்டா இந்த குழந்தைகளுக்கு நல்லது, ஆகாரம் உள்ளே போனால் சத்துவகுணத்தை விருத்தி பண்ணணும் நம்ம யோசிக்கிறது இல்லை. நமக்கு அதை தேய்க்கிறது, பாத்திரம் தேய்ச்சி உள்ளே வைக்கிறது எது கிளீனாக இருக்கோ அதை பண்ணிக்கிறோம். அது இன்னொருத்தன் சாப்பிட்ட தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்குன்னு தனித்தனி பாத்திரம் இருக்கணும், தனித்தனி தட்டு. அவளுக்கு ஒண்டி தான் யூஸ் பண்ணணும். வஸ்திரம் இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறாள, ஒருத்தர் போட்டு ட்ரெஸ் இன்னொருத்தர் போட்டுக்கிறாளா, ஒருத்தர் போட்டு செருப்பு இன்னொருத்தர் போட்டுக்க சொல்கிறோமா, ஒருத்தர் வாரின்ற ஷீப்பு கூட இன்னொருத்தர் வாரிக்கிறது இல்லை. எல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி ஆகார பாத்திரம், உட்காந்துச்சு போடக்கூடிய தட்டு, வெள்ளி பிளேட்டு வாங்கி கொடு. ஆயுஷோமத்துக்கு வாங்கி கொடுத்தாரே, என்ன பண்ணேன், உங்கள் மாமனார் மாமியார் குழந்தைக்கு தான் கொடுத்தார். இந்த குழந்தையோட ஆயுஷோமத்தில் அப்தபூர்த்தியில் வெள்ளி பிளேட்டும் வெள்ளிக்கிண்ணமும் வாங்கித்தராளே, யாருக்கு, இவளுக்கா வாங்கித்தரா, குழந்தைக்கு தானே வாங்கித்தரா. நீனும் வாங்க போகிறதில்ல, தாத்தா பாட்டி சீர் கொடுத்தால ஆயுஷோமத்தை கொடுப்பாளே இல்லையா. அன்னப்பிராசனத்துக்கு கிண்ணமும் அன்னப்பிராசனத்துக்கு சொல்லியே கொடுக்குறா, சாப்பிட்றதுக்குமே சொல்லியே கொடுத்துருக்கா. நீ அதை லாக்கரில் வச்சு பூட்டிட்டு அதை எடுத்து கொடு, ஒன்றும் திருட்டு போனால் பரவாயில்ல. வெள்ளி பிளேட்டில் குழந்தைகளுக்கு ஆகாரம் போடணும். ஏழையாக இருந்தாலும் இது வசதிகளை காமிக்கிற விஷயம் இல்லை. சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புளே ஆகாரம் அன்ன சுத்தி எச்சல் படாது வெள்ளி பிளேட்டில். அது குழந்தைகளை எச்சல் பட்டாலும் எச்சல்ங்கிற ஒரு தோஷம் வராது. ஆரோக்கியம் முடிஞ்சால் தங்க பிளேட்டாக வாங்கி கொடு, தங்க தாம்பாளம், முடியலையா வெள்ளி பிளேட்டு ஆகாரம். அதனால நம்மளும் அதே மாதிரி சாப்பிட ஆரம்பித்தா குழந்தைகளும் அதே மாதிரி சாப்பிடுவாள். ப்ராகு காமபாத காமச்சார காமபக்ஷா, இந்த 10-15 வரைக்கும் இந்த மூணு விஷயத்தையும் நாம் குழந்தைகள் விஷயத்தில் கவனித்தா இந்த குழந்தைகள் நல்லவர்களாக, புத்திசாலிகளாக, சத்வகுண பிரதானத்தோட, ஒரு சாந்தமான ஒரு குணத்தோட, ஒரு உதார சுபாவத்தோட, அடிக்கணும் உதைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இல்லாதவர்களாக, போட்டி பொறாமையெல்லாம் இல்லாதவர்களாக வளருவார்கள். 16 ஆகிடுத்தோ இல்லையோ நம்மளுடைய டியூட்டி முடிஞ்சாச்சு. 16 அப்புறம் நீ அவ விஷயத்தில் ஜாஸ்தி தலையிடாத. அவனுக்கு தெரியறதே அவன் செலக்ட் பண்ணுறான், என்ன டிகிரி பண்ணணும், எந்த காலேஜ்னு அவன் பண்ணணும். நீ போய் உன்னுடைய இதை போ, உனக்கு நீ உன்னுடைய அனுபவத்தை விட அவள் அனுபவம் ஜாஸ்தி. நீ இப்படி வளர்த்துட்டா 17 அப்புறம் சுதந்திரம் வா. நீ தலையிடுறதுக்கு ரைட்ஸு கிடையாது, சாஸ்திரம் சொல்கிறது.
அதுக்கப்புறம் அவளுடைய ஒரு அபிப்பிராயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய வேலை உன்னுடைய வேலை. அப்பா அம்மாவா இருக்கிறவா அதுக்கு ஒத்தாசை பண்ணணும். அவள் என்ன நினைக்கிறாளோ, நீ ஈவினிங் காலேஜ் சேர்றியா சேரு, அந்த காலேஜ் சேர்றியா சேரு, அந்த படி படிக்கணுமா படி. தர்ம விரோதம் இல்லாமல், ஆச்சார விரோதம் இல்லாமல் என்ன உண்டோ பண்ணணும். இப்படி துருவன், 5 வயசு துருவன் லோகாயுத்தமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு ராஜ குடும்பத்தில் பிறந்தான். அவனுக்கு ஏதோ இன்னொரு குழந்தைகள் பண்ணினா தனக்கும் அந்த வசதிகள் கிடைக்குமேன்னு குழந்தைகள் நினைக்கும். அதுக்காக அப்பா மடியில் ஏறி உட்காரணும்னு நினச்சான். அம்மாட்ட வந்து சொன்னான், அம்மா சதுபதேசம் பண்ணினான். அப்பா மடியில் ஏற்றி உட்காந்து வச்சுன்னு ஒரு குழந்தைய, இன்னொரு குழந்தைய ஏற்றி உட்காந்து வச்சுக்கல, அது இப்படியே கீழ் நின்று பார்க்கறது, ஆடாடா மடியில் ஏறணும்னு நினைக்கிறது, குழந்த சுபாவம் தானே. சேரில் ஏறி உட்காந்த உடனே நாமளும் சேரில் ஏறணும்னு நினைக்காதா? கல்யாணத்தில் ஊஞ்சல், தம்பதிகள் உட்காந்துருப்பா, உட்காந்தான்னு உடனே ஏதோ குழந்தைகளை கூட்டு பக்கத்தில் உட்காந்து வச்சுப்பா. அதே வயசில் உள்ள மற்ற குழந்தைகள்லாம் ஏக்கத்தோடு பார்க்கும், நம்மளை உட்காந்து வச்சுக்கலையே, இவரை ஒண்டி ஊஞ்சலில் பக்கத்தில் உட்காந்து வச்சுருந்தது இல்லையா, இங்கே எல்லோரையும் கூட்டு உட்காந்து வச்சுக்கோ. சுற்றி குழந்தைகளாக இருக்கணுன்றது ஊஞ்சலில். ஊஞ்சல் நடத்தும் போதே கிரீடன் தௌ புத்திரை இரண்டப்திரி பெர்மோத மானோஸ்வே கிருஹே, ருக்வேதம் சொல்கிறது. புத்திரன் பௌத்திரன் நப்தா, பையன் பேரன் கொல்லு பேரன், இவர்கள் பல பேர் இருந்தே என்னை சுற்றின்னு நான் சந்தோஷமாக எங்கள் என்னுடைய சொந்த கிரகத்தில் இருக்கணும். அப்படி சுற்றி முன்காலத்தில் ஊஞ்சல்னால் அப்படி இருக்கும், பின்னாடி இந்த பக்கம் 4 பேர் உட்காருவான், இந்த பக்கம் 4 பேர் உட்காருவான், பின்னாடி 4 பேர் இருமா, செயினை பிடிச்சி 4 பேர் தொங்குவான். ஊஞ்சல் கம்பியை பிடிச்சுன்னு கிராமத்தில் பார்த்தாக்க இல்லையா. இந்த கல்யாணத்தை பற்றி ஒரு புஸ்தகம் ஒன்று வந்தது முன்காலத்தில், ஃபாரின் கல்யாணமா ஏதோ ஜப்பானின் கல்யாணமா, வாஷிங்டனில் கல்யாணம் திருமணம். அதில் இந்த ஃபோட்டோலாம் நல்லா இருக்கும். ஒரு பையா இந்த கல்யாண சங்கிலியை பிடிச்சின்னு மேலே தொங்குவான், அத்தனை குழந்தைகளை வாளுக்கு இல்லையா. இந்த நிச்சயதார்த்தம் ஊர்கோலம், மாப்பிள்ள ஊர்கோலம்னா 200 பட்டாளம் உட்காந்துருக்கும் அதில். நீ எல்லாத்தையும் ஏற்றுக்கிய சந்தோஷம். அதனால இவர் ஒரு குழந்தையை ஏற்றி உட்காந்து வச்சுன்னா இன்னொரு குழந்தை ஏறணும்னு ஆசைப்பட்டது, மடியில் ஏறிக்கணும்னு. அவள் பத்னிக்கு கட்டுப்பட்டுட்டான், அவள் ஏறப்படாதுன்னு ஆசைப்பட்டான்னு அவளுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு நினச்சிட்டான் ராஜா. தன் பெத்த புள்ளை அவளை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காம பத்னி சிறுத 2ந்தார பத்னி அவள் கோச்சி பாலுன்னு சாப்பிடுது. அம்மாட்ட வந்து அழுதுது இந்த குழந்தை, அடாடா அது மாதிரி அப்பா என்னை அவமானப்படுத்திட்டார். அதையும் மீறி இந்த குழந்தை தன்னால் போய் ஏற போகிறது, ஏற போகிறோன்னு தள்ளி விட்டான் இல்லையா. இந்த குழந்தை எப்படி இருக்கும் மனோபாவம், குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தால் தான் கிரகம் குருதூகுலமாக இருக்கும். மகாலட்சுமி அங்கே தான் வசிப்பா, குழந்தைகளை ஒன்றுமே சொல்ல முடியாது. குழந்தைகளுக்கு நிறையா வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்து ஆகாரம் போட்டு திருப்தியாக வச்சுட்டோன்னு வச்சுக்கோ, எல்லா தெய்வத்தையும் அனுகிரகமும் கிடைக்கும். அதனால் வந்து அம்மாட்ட வந்து சொன்னால், அம்மா சொன்னால் அப்போ தான் சதுபதேசம் பண்ணினான், இல்லைடா இது நீ அப்பா மடியிலங்கிற உயரமான கீழேருந்து அந்த உயர்வான இடத்துக்கு ஏறணும்னு நினைக்கிற, இதை விட உயர்வான இடங்கள்லாம் இருக்குடா. அதனால் நீ அப்படிப்பட்ட பெரிய இடம், அவனுக்கு அந்த உயர்வான மடி கிடச்சிடுதுன்னு வருத்தப்படாத, அதை விட மேல் இடத்துக்கு நீ போகலாம், பகவானை போய் உபாசனை பண்ணுன்னு சொல்லி நல்லபடி காமிச்சா. அவள் ஏதோ ஆதங்கத்தை குழந்தைகள்கிட்ட கொட்டினான், குழந்தைகளுக்கு இது உபதேசம் பண்ணணும் நினச்சின்னு சொல்லலை, அவருடைய மனசில் உள்ள குறை அதை குழந்தைகள்கிட்ட கொட்டினா பிடிச்சுன்னு குழந்தைகள் டக்குன்னு நல்ல நேரம் பிடிச்சுண்டு. அப்புறம் பகவானை உபாசனை பண்ணினா பகவானும் 6 மாத காலம் பசாமல் விட்டார் அந்த பையலை. 5 வயசு குழந்தை தபஸ் பண்ணுறேன்னு காட்டுக்கு போச்சு. நாரதர் வந்து உபதேசம் பண்ணினார், பட்னி கிடக்கு, சாப்பாடு ஏற்படுவா, தீர்த்தம் இல்லை, ஆகாரம் இல்லை, கிடைச்ச ஜலம் நதி ஜலத்தை எடுத்து நிறையா குடிச்சு விட்டு பசி அடங்கி விட்டு படுத்து தூங்கிட்டு மறுபடியும் எழுந்துட்டு அவர் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கு. அவர் ஒரு மந்திரத்தை இதை சொல்லிகிட்டேருன்னு சொல்லிட்டு போட்டார். தபஸ்னா என்ன, இந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கு அந்த வாக்கியத்தை. பகவானுக்கு கருணம் இல்லையா, 6 மாதம் காக்க வைக்கலாமா, 1 நாளா 2 நாளா, 180 நாள் உடனே வரக்கூடாதோ இல்லையா. குழந்தைகள்லாம் ஓடி வர வேண்டாமோ, ஏன் வரலன்னு
பகவானுக்கே ஒருத்தனுக்கு பாரபட்சமாக அனுகிரகம் பண்ணுறதுக்கு பகவானுக்கே ரைட்ஸ் கிடையாது. இவன் ஏதாவது சத்கர்மா பண்ணியிருந்தா அதை பேஸ் பண்ணி அனுகிரகம் பண்ணலாம். ஒன்றுமே பண்ணாவனுக்கு ஒன்றுமே அனுகிரகமே பண்ண முடியாது பகவானாலேயே. நீ ஏதோ அனுஷ்டானம் பண்ணி மந்திரஜபம் கொஞ்ச நாள் பண்ணினாத்தான், நீ 6 மாதம் பண்ணினா 6 வருஷம் பண்ணதா வேணா எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமே தவிர ஒன்றுமே இல்லாமல் பண்ண முடியுமா? பேங்கில் போனேன், நேற்றுக்கு இப்போ பெரிய இப்போ டைரக்டரை பார்த்து ஃபோன் பேசியிருந்தேன், நெட் பேங்கிங் வேணுமாமா போட்டு தரேன்னா உடனே சொல்லிவிட்டு இந்த மேனேஜர் வந்து சொல்கிறார், நெட் பேங்கிங்னாக்கே நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கூட கொடுக்காமல் நான் எப்படிமாமா பின் நம்பர் கொடுக்குறதுங்கிறா சியூபி காரா. ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து வைங்கோ, நான் கையோட பின் நம்பரை கொடுத்து உங்களை ஆக்டிவேட் பண்ணுறேன், ஒன்றுமே இல்லாமல் நான் எப்படி நம்ம பண்ண முடியும்னா. அதே மாதிரி தான் பகவான் நினைக்கிறான், ஒரு சத்கர்மா சின்னதாக ஒன்று பண்ணால் அனுகிரகம் பண்ணலாம். அதனால 6 மாதம் வெயிட் பண்ணி 6 மாதம் கழித்து துருவனுக்கு அனுகிரகம் பண்ணி பெரிய துருவ மண்டலம்னு இன்றைக்கி மேலே நட்சத்திர மண்டலத்தில் துருவன் உட்காந்துருக்கான். துருவமருந்ததீஞ்ச தரிசகதி, கல்யாணம் ஆனவுடனே அந்த துருவனை தான் பார்க்குறான். துருவ நட்சத்திரத்தை பார்த்து அருந்ததியை பாருன்னு இந்த துருவனை தான் பார்க்குறான் இல்லையா. நாரதர், நாரதருடைய சின்ன வயசு அது சொல்கிறார். நாரதருடைய சின்ன வயசில் என்ன நடந்ததுன்னு யாரை கேட்குறது? எல்லாருடைய இந்த பூர்வ வயசு இருக்கே அதனுடைய சரித்திரம் பெரிய சரித்திரம். அதை பார்த்தா அதை பல பேருக்கு பார்க்கக்கூடாது, ரிஷி மூலம் நதி மூலம் கேட்கக்கூடாது, ஒன்றும் இருக்காது. நாரதர்களுடைய பூர்வ சரித்திரம், அம்மா வேலைக்காரி, இங்கே நினச்சி பார்க்க முடியுமா நாரதர் எவ்வளோ பெரியவர்? அவள் அம்மா ஒவ்வொரு வீட்லேயும் போய் வேலை செய்கிறவா, வேலை செஞ்சு பிழைக்கிறவா இருக்காளே, அவளுக்கு கிங்கரின்னு பேர். என்ன கிரகிருத்தியம் உண்டோ, சில காரியங்கள் அவள் மூலமாக செய்யலாம், சில காரியங்கள் தானே பண்ணணும்னு சாஸ்திரம். எல்லாத்தையும் வேலைக்காரிகிட்ட ஒப்படைக்க கூடாது. எல்லாத்தையும் வேலை, அவள் வீட்டு பெருக்கிறது, துடைக்கிறது, வஸ்திரம் சோதனம் பண்ணுறது, பாத்திரம் தேய்க்கிறது, சில காரியங்கள் பண்ணலாமே தவிர, நீனே கரிகாரம் இருக்கு, நீனே பானையை வெய்ய, வெங்கல பானையை வெய்ய, நீனே சம, நீனே பரமாறு, நீனே எச்சலிட்டு, நீனே கதவை திறந்து விடு, நீனே சாவி கூட்டு வச்சுக்கோ, பீரோவை வச்சுக்கோன்னாக்க. இப்படி எங்காவது கொள்ளையாத்துல ஒரு அம்மா இருந்தா, இந்த அம்மா காலமாயிட்டா, பந்துக்கள்லாம் வந்தா உனக்கு ஒரு ரைட்ஸும் கிடையாது, வெளியில போட்டா அந்த வேலைக்காரி கையில சாவி கொத்து வச்சுன்னு போக மாட்டேங்கிறான். வேலைக்கா வேலை செய்யறதுக்குன்னு இன்னொன்று வேலையை இன்னொருத்தருக்கு ஒத்தாசை தானே. அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாதான் நாரதருடைய பூர்வாசிரமத்தில், பூர்வ ஜென்மாக்கள்ல நாரதர் சின்ன வயசாக இருக்கும்போது அவன் அம்மா கிரகிருத்தியங்கள் பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு இந்த குழந்தையை கவனிக்க டைம் இல்லை. பல பேருக்கு அப்படி தானே இருக்கு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிமாம்மா, இந்த குழந்தை என்ன பேசுறது, எங்கே போகிறது, என்ன சாப்பிட்றதுன்னு கூட உட்காந்து கவனிச்சுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். அதே நிலைமையில தான் வருந்தா, குழந்தையை கவனிக்கப்படாதுன்னு இல்லை, 10 வீட்டுக்கு போய் வேலை செஞ்சு 10 ரூபா வந்தால் தான் அந்த குழந்தைக்கு ஆகாரம் போட முடியும், ரட்சிக்க வேண்டாமா? அதனால் குழந்தையை பார்த்துக்க டைம் இல்லை. என்னாச்சுன்னா அவள் பண்ணின ஒரே காரியம், குழந்தைகளை கொண்டு நல்ல பெரியவாள்கிட்ட ஒப்படைச்சா, பாடசாலையில் கொண்டு குழந்தைகளை சேர்க்குற மாதிரி. அந்த ஊரில் சன்னியாசிகள்லாம் 2 மாதம் தங்கினா, கொண்டு அந்த மடத்தில் கொண்டு போய் ஒப்படைச்சு விட்டான். 2 மாதம் நீ வாழ்கிட்டே இரு, கூடவே இரு, நல்ல காலத்தில் சாப்பாடு போடுவா, நான் நிம்மதியாக கிரகிருத்தியம் பண்ணலான்னு போயிட்டார். அந்த சமயத்தில் அந்த சாதுக்கள்லாம் அந்த சத்சங்கம் அவரை உயர்த்தித்து, அவெல்லாம் பேசக்கூடிய பேச்சுகள், அவளுடைய நடவடிக்கைகள் எல்லாரும் பார்த்துட்டே இருந்தவொன்னே குழந்தைக்கு ஒரு ஈடுபாடு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இவாளையே குழந்தையே கூப்பிட்டு உபதேசம் பண்ணினா, பிரம்ம விசாரம் பண்ணினா அப்படின்னு கதை போடுது. அதனால் யாரால் குழந்தைகளை கவனிச்சிக்க முடியலையோ, யாரால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலையோ, வா என்ன பண்ணணும்னா பாடசாலையில் கொண்டு விட்டுறது. பாடசாலை குழந்தை நல்லவனாக வரணும்னு தெரியறதா இல்லையா? நீனே ஆத்திரை உட்காந்துச்சு நான் சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்லி ஒரு புரட்டத்துக்கும் ருத்ரஞ்ச மகம் சொல்லி கொடுத்தா சரி, உன்னால் முடியலையா, நீ வைதிகத்துக்கு போகிற, புரோஹிதனாக இருக்க, பத்து கிரகிருத்திய சாஸ்திரிகளுக்கெல்லாம் இப்போ ஒழியவே ஒழியாது. சாஸ்திரிகளுக்கெல்லாம் வைதிகாலெலாம் இருக்காளே, அவள் குழந்தைகளை கவனிக்க அவளுக்கு டைம் இல்லை. அவள் அதனால இந்த மெத்தேடு வச்சுட்டுருக்கா. உடனே கொண்டு ஒரு பெரியவற்றை கொண்டு ஒப்படைச்சுடுறது குழந்தைய, அவன் நல்லவனாக கொண்டு வருவான். அதே மாதிரி நல்ல சத்சங்கத்தில் கொண்டு ஒப்படைச்சு அடிக்கடி அழிச்சுன்னு போய் ஒப்படைச்சுடுறது. 1 வாரம் அங்கே போய் இரு, 1 வாரம் 10 நாள் இங்கே இரு. இப்படி குழந்தைகளை குழந்தைகளாக இருந்துட்டு பெரிய ஒரு சத்துவகுண பிரதானமாக பெரியவர்களாக நல்லவர்களாக உலகம் முழுவதும் போற்றக்கூடியவர்களாக வருவார்கள் அப்படிங்கிறதுக்கு இவா 3 பேருடைய சரித்திரமும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது.
புராணங்களில் பார்த்தா பிரகலாத சுவாமி பயத்தில் இருக்கும்போது அவனை நல்லவனாக உருவாக்கினதுனால அவன் தாயாரால் கயாதுன்னு பேர், தாயாரால் உருவாக்கப்பட்டதுனால கடைசி வரைக்கும் அந்த குணத்தை யாராலையும் மாற்ற முடியல, நல்லவனாக இருந்தான். பிறந்ததுக்கு அப்புறமும் சாதாரண பிராகிருத குழந்தைகளோடு வளர்ந்துட்டு இருந்தால் கூட ஒரு கஷ்டத்தில் ஒரு ஆபத்தில் என்ன பண்ணுறதுன்னு குழந்தை வந்து துக்கிக்க அந்த சமயத்தில் நல்ல உபதேசங்களை பண்ணி அவனை திருப்பி விட்டதுனால துருவன் நல்ல கதி அடைஞ்சான், நல்ல பொறுப்பு அடைந்தது. குழந்தைய கவனிக்க முடியாட்டா கூட நல்ல பெரியவர்கள்ட்ட சத்சங்கத்தில் ஒப்படைச்சதுனால இந்த நாரதருடைய பூர்வாசிரமத்தில் நாரதருக்கு நல்ல க்ஷேமங்கள் கிடைச்சிது. அதனால் குழந்தைகள்ங்கிறவா தெய்வத்துக்கு சமானமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த குழந்தைகளும் ஜாக்கிரதையாக அடிக்கடி இது மாதிரி சத்சங்கத்துக்கு அழிச்சின்னு போய் கோவிலுக்கு அழிச்சின்னு போனாலே போகிறோம், வேறு எங்கேயும் அழிச்சின்னு போக வேண்டாம். நம்ம கோவிலுக்கு போகிறோம், குழந்தைகள் என்றைக்கு ஒழியறதோ நீ கோவிலுக்கு போகிறதுன்னு வச்சுக்கணும். நமக்கு ஒழியறது நீ கோவில் குழந்தைகளுக்கு ஒழியாது, குழந்தைகளுடைய மனோபாவம். இப்போ கோவிலுக்கு என்றைக்கு வர, ஒரு வயசு வரைக்கும் இப்படி அழிச்சின்னு போய் பழக்கிட்டா அப்புறம் குழந்தைகளே கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிடும், நம்மளை கூப்பிட மாட்டான். அவங்களே போகும்போது ஸ்கூல் போகும்போது வரும்போதுலாம் பக்கத்தில் பிள்ளையார் கோவில் அது இதுன்னு போய் பிரார்த்தனை அமுக்களப்படும். பரீட்சை வந்தாச்சுன்னா அந்த மனசு இப்படி ஒரு சம்ஸ்காரத்தை ஏற்படுத்திட்டால் அந்த குழந்தைகளுக்கு இந்த தெய்வ அனுகிரகத்தினால தான் நம்ம பரீட்சையில் பாஸ் பண்ணணுங்கிற உறுதி வந்துடும். அது வரைக்கும் தெய்வத்தை திரும்பி பார்க்க மாட்டான், அது வரைக்கும் கோவில்னால் என்னன்னு தெரியாது. அப்போ தான் அந்த செட்டி புண்ணியம் ஹயக்ரீவர் கண்ணப்படும், அது வரைக்கும் இவளுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா. அங்கே போகிறது இங்கே போகிறது அந்த பக்கத்துலேயே இருக்கும், தெருக்கோடிலேயே பிள்ளையார் இருப்பார், ஒரு நாளைக்கு எட்டி பார்த்துருக்க மாட்டான். சங்கரா சதுர்த்தி கூட்டமாக இருக்கும், என்னமோ கூட்டமாக இருக்குன்னு நகர்ந்து போயிடுவான். ஒரு பிரதோஷம் சிவன்கோவில் எட்டி பார்க்க மாட்டான். ஆனால் அந்த பரீட்சை வந்துடுத்துன்னா அது ஃபைனல் இயர் பரீட்சைன்னா அமுக்களப்படும், பிள்ளையார்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணிப்பான், அடாடா பிள்ளையாருப்பா கவலைப்படாத, ஏதாவது இதுவாகிடுதுன்னு சொன்னால் எனக்கு ஃபஸ்ட்டில் பாஸ் வந்துடுத்தும், பாஸ் பண்ணி விட்டாக்க உனக்கு அங்கே போர்டை போட்டிருக்கா பிள்ளையார் கோவிலில் இல்லையா, என்னென்ன சேவைக்கு எவ்வளோ ரூபா, அவர் பெரிய ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கார். அபிஷேகம்னா இவ்வளோ ரூபா, அர்ச்சனை திரு அர்ச்சனையிலேயே பல வேறுபாடு, 1008 நீ அர்ச்சனை பண்ணணும்னா 1 ரூபா, 300 அர்ச்சனை பண்ணணும்னா ஒரு திரிசக்திக்கு ஒரு கட்டணம், 100 சொன்னால் போகிறோம்னா 100 அர்ச்சனைக்கு ஒரு கட்டணம் இல்லையா, வெறும் கற்பூரம் ஒண்டி காமிக்கணும்னா 1 ரூபா, நீ உங்கள் சன்னதியில் கிடுகிடுன்னு போகணும்னா 1 ரூபா, கொஞ்சம் லேட்டாக போகணும்னா 1 ரூபா இஷ்டம் வச்சுருக்கா. இவன் பார்த்தான், ஓஹோ 5வது 6வதுன்னா கீழே மிடில் உள்ளதான ஐட்டம் செலக்ட் பண்ணலாம், நம்ம ஃபைனல் வந்திருக்கோம், இது பெரிய லெவலில், அதனால் மேல் டாப்பில் என்ன போட்டிருக்கோ அந்த பிரார்த்தனையை பண்ணிப்போம், அபிஷேகம் பண்ணுறதுன்னு போட்டுரும். சரி 1500 2000 எப்படியாவது அப்பா அம்மாவை கன்வீன்ஸ் பண்ணி பண்ணிடலாம், பிள்ளையாரப்பா உனக்கு ஒரு நல்ல அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு குருக்கள்கிட்ட போய் கேட்குறோம், குருக்களே இது என்ன அபிஷேகம்னு போட்டிருக்கே அப்படின்னா என்ன அப்படின்னா என்னென்ன இவாளை தெரியல, இந்த பதங்கள் எல்லாமே அபிஷேகம்னா என்ன. அப்பா நீ டெய்லி குளிக்கிறியோ இல்லையோ, உன்னை உங்கள் அம்மா குளிப்பாட்டுறாளோ இல்லையோ, அதே மாதிரி தான் சுவாமியை நம்மலாம் குளிப்பாட்டணும், பலவிதமான திரவியங்களை போடணும், என்னென்ன வஸ்துக்கள்லாம் வச்சுருவோம் எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னா 2-3 நாளைக்கு அபிஷேகத்துக்கு போனோம். பரீட்சை வந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கும் கொஞ்சம் திரவியத்தை சேர்த்துட்டே வரான், இந்த பாக்கெட் மணியை ஓவிச்சுட்டு வச்சுட்டே இருக்கும். பரீட்சை வந்தது, பிள்ளையார் அனுகிரகம் பண்ணார். என்ன அனுகிரகம் பண்ணார்னா சுலபமாக வந்துடுது எல்லாமே, இவன் நினச்சா மாதிரி ஏதாவது இவன் அவர் என்ன வந்ததோ அதெல்லாம் புத்தியில் ஞாபகம் வர மாதிரி வந்தாச்சுன்னா சுலபம். என்ன திடீர்னு புத்தியில் எல்லாம் ஞாபகம் வரணுமே, அதுதான் பகவான் பண்ணுவான், என்ன வந்திருக்கோ அதுக்கு தகுந்த ஞாபக சக்தி கொடுக்குறான், உனக்கு தகுந்த மாதிரி கேள்வி அங்கே செட் பண்ண மாட்டான், என்ன வந்திருக்கோ அது எல்லாம் புதுதுண்ணா, அது தகுந்த மாதிரி புத்தியில் ஒரு பிரதிபா சக்தியை உண்டு தான் பார்த்தான் சந்தோஷம். அட்டாட்டா எங்கள் பிள்ளையாருக்கு இவ்வளோ சக்தி இருக்க, ஒரு 1500 மயங்கிவிட்டார் இவர், அபிஷேகம் ஜமாச்சிட வேண்டியதுதான், கிட்ட கிட்டன்னு எல்லாத்தையும் எழுதி முடித்தான். பார்த்தான் 3 மணி நேரம் பரீட்சைன்னு சொன்னால் 1.5 மணி நேரத்துலேயே பேப்பர்லாம் முடிச்சுட்டான். அவள் உள்ளே வர்றதுக்கு கரெக்டாக ஒரு டைம் வச்சுருக்கா, 10 மணிக்கு பரீட்சைன்னு சொன்னால் 9:55 10 மணிக்கு தாண்டினா ஒருத்தரும் உள்ளே விடப்படாது. அதே மாதிரி வெளியில் போகிறதுக்கும் ஒரு டைம் இருக்குது, 3:30 அப்புறம்தான் வெளியில் போகலான்னு, அதுக்கு முன்னாடி ஒன்றுமே புரியாதவன் போட்டுவிட்டு ஓடிவிடப்படாது இல்லையோ,
போய் கொஸ்டின் அவுட் பண்ணிவிடக்கூடாது இல்லையா, கிடுகிடுன்னு வெளியில் விட்டுவிட்டா அங்கே போய் கொஸ்டின் அவுட் பண்ணுறான். அதுக்காக வச்சுருக்கா இவன் பார்த்தா அந்த டைம் வரலை, வெளியில் போகிற டைம் வரலை. சரி, அதனால் பிள்ளையாருடைய அனுகிரகத்தினால தான் இது இந்த எழுதின கொஸ்டின் பேப்பர் ஒரு பக்கம் வச்சான். அவள் தான் நிறைய பேப்பர் கொடுத்துருக்காளா. இன்னொரு பேப்பரில் என்னமோ குறுக்கள்கிட்ட கேட்டோம், அவர் என்னென்னமோ சாமான்லாம் சொன்னார், அபிஷேகத்துக்கு அது வேணும் இது வேணும், தயிர் வேணும், பால் வேணும், கரும்புச்சார் வேணும்னு சொன்னார். சரி, என்னென்னலாம் ரெடி பண்ணும், நாளைக்கே செவ்வாய்க்கிழமையாக இருக்குது, பிள்ளையாருக்கு விசேஷம், அபிஷேகம் பண்ணணும், லிஸ்ட்டு எழுதுவோம் எழுதினான். ஓரளவு இவனுக்கு காலேஜ் தானே படிக்கிறான், வரவு செலவும் தெரியும். இவன் பார்த்தா 1500 ரூபாக்குள்ளே அடங்கலை, ஓரளவு பார்த்தான். சரி, அடித்தான். எதுக்கு இத்தனை திரவியும் அபிஷேகம், ஒன்று ரெண்டு ஐட்டத்தை கட் பண்ணு, தயிர் எடுத்தான், பால் எடுத்தான், வெறும் ஜலம் போகிறமே சந்தனத்தை போட்டான். அப்புறம் பார்த்தான் இவன் பட்ஜெட்டுக்கு வரலை. சரி, என்ன பூ மாலைன்னு கேட்டார். மாலை எதுக்கு, உதிரி பூ போகிறாதா இவருக்கு, அருகம்பில் போகிறாதா, கட் பண்ணு. கொழக்கட்டை என்னாரு, கொழக்கட்டை எதுக்கு, தேங்காயே போடாதா, சதுர்க்கா போ. இப்படியே கட் பண்ணி கடைசியில் 12 ரூபாவில் கொண்டு முடிச்சுவிட்டான். அபிஷேகம் பண்ணுறோம்னு தானே பிரார்த்தனை பண்ணிட்டோம், 1500 ரூபா அபிஷேகம் பிரார்த்தனை பண்ணலையே. அடித்து அடித்து 3 பேப்பர் எழுதியிருக்கான். 1500 ரூபாவில் ரிஜிஸ்டர் ஆரம்பித்து அடுத்த ரிஜிஸ்டர் அடுத்த ரிஜிஸ்டர் எடுத்துட்டு பார்த்தா கரெக்டாக மணி அடிச்சுட்டா வெளியில் போகிற டைம் வந்துவிடுத்து. சரி, போயிடுவோம்னு சொல்லிவிட்டு கிடுக்கிட்டு பேப்பரை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து பேப்பரை பார்த்தா இவன் போட்ட லிஸ்ட்டு பேப்பரை அங்கே கொடுத்துட்டான். பரீட்சை பிள்ளையார் சும்மா இருப்பாரா, நீ அவரை தலையை தடவினா அவர் உன் தலையை தடவற, இவன் பரீட்சை பேப்பர் கையில் வச்சுட்டுருக்கான். யார் யாரை ஏமாத்துறது. அதனால் பகவான்கிட்ட தன்னால் குழந்தைகளுக்கு மனசு ஈடுபடுறது, ஒரு வயசாகிடுதுன்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்தே நாம் பகவத்பக்தியும் அந்த கோவிலுக்கு அழிச்சின்னு போகிறதுங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டா அந்த பரீட்சை சமயத்தில் பகவானுடைய அனுகிரகத்தினால தான் நாம் பாஸ் பண்ணணும்ங்கிற எண்ணம் அவளுக்கு வந்துடுத்தோன்னா நல்லபடி வரும். இதெல்லாம் நாம் வந்து புராணங்கள்லேயும் வேதங்கள்லேயும் தர்மசாஸ்திரத்தையும் சில அனுபவத்திலையும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த இடம் வந்து நிறையா குழந்தைகளை உருவாக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால இந்த இடத்துல இது சொல்லலான்னு தோணித்து. நிறையா குழந்தைகளுக்குன்னு இல்லை, குழந்தைகள் குறைச்சலாக தானே வந்திருக்கான்னு மாமி கூட சொன்னால், குழந்தைகளுக்கு இல்லை, பெரியவாளுக்கு தான், பேரண்ட்ஸு தான் தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டா தான் நம்ம வந்து உட்காந்து வச்சு நம்ம குழந்தைகளுக்கு பரிவாக சொல்ல முடியும். நம்ம பொதுவாக சொல்கிறோமே தவிர நம்பாத்து குழந்தைகளுடைய குணம் என்ன பக்குவம் என்னன்னு பாபா அப்பா அம்மாவுக்கு தானே தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி அவா தான் சொல்கிறதுக்கு தகுதி உடையவர்கள். இப்படி நிறையா குழந்தைகளையே நாம் உருவாக்கி தேசமே சௌக்கியமாக இருக்கணும், தேசத்தில் யாருக்குமே கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது, இன்னொருத்தனை அடிக்கணும் உதைக்கணுங்கிற தீவிரவாத போக்கே வரக்கூடாது, நல்ல சத்துவ சாத்விகமான குணங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளை நல்லவர்களாக உருவாக்கணும். இவா தானே மேலே வரா. பல பேர் வைதிகாவை பற்றி வந்து சொல்லுவாள், அந்த சாஸ்திரி இப்படி பண்ணுற, அந்த சாஸ்திரி இப்படி பண்ண, வைதிக சீரை ஒருத்தரையும் யாரும் திருத்த முடியாது. இந்த சமூகம் இப்படியே இருக்கணுமா என்பர் கவலையப்படாது. பாடசாலையில் படிக்கக்கூடிய குழந்தைகள் தான் நாளைக்கு பெரிய வைதிகனாக வரலாம். அந்த லெவலில் நான் திருத்தின்னு இருக்கேன், கவலைப்படாதுன்னு சொல்லுவேன். அதனால் குழந்தைகள் லெவலில் நாம் திருத்தி விட்டால் 30 வருஷ காலங்கள் நமக்கு வந்து தர்மங்கள்னுக்கும் ஆச்சாரங்கள்னுக்கும் தீவிரவாதம் குறையும். அடிக்கணும் உதைக்கணுங்கிற ஒரு எண்ணம் போய் பொறுமை வரும் எல்லாருக்கும். அதனால் நம்ம வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் மாற்றிட்டு குழந்தைகளுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து அவளை சந்தோஷமாக வச்சுண்டாக்க நம்மளை எப்படி நம்ம அப்பா அம்மா வளர்த்து நம்ம நல்லவர்களாகவும் சத்சங்கத்தில் ஈடுபடுறவர்களாக இருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம குழந்தைகள் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் சுவாமி நமக்கெல்லாம் கொடுத்தும் நல்ல க்ஷேமத்தை கொடுக்கட்டும். நல்ல ஒரு இடம் இது அறிவோம் வித்யாலயான்னு. கணேசியர் ரொம்ப பழக்கப்பட்டவர், ரொம்ப வருஷம் முன்னாடி 54வது வயசில் அந்த மாமா மாமியை உட்காந்துச்சு சாந்தி பண்ணி கொடுத்தேன். இவருடைய மாப்பிள்ளையோட அண்ணா ரொம்ப வேண்டியவர் எனக்கு, அதுலேருந்து பரிச்சயம். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷ காலம் டச்சு இல்லை, ஏன்னா வைதிக விருத்தியை நான் விட்டு விலகி ரொம்ப வருஷம் ஆச்சு, வைதிகத்துக்கு போகிறத நிறுத்தி. அதனால் ஆனால் எதிர்ச்சியாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்திருந்தார் அவர் மீட்டிங், இதே மாதிரி மீட்டிங் போ வந்து கார்டை கொடுத்துட்டோ உபயோகப்படுத்திக்கலான்னு சொன்னார். இங்கே இந்த கேகே நகர் சுப்பிரமணியம்னு வந்திருக்கார், அவாத்தில் தான் மாதம் மாதம் சத்சங்கம் நடக்கிறது. போன மாதம் பூரா மார்கழி மாதம் பூரா டெய்லி அவாத்தில் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தது காலை வேளையில் மார்கழி சிந்தனை. சரி, அந்த மாதம் பூரா அவாத்தில் இருக்கிறதுனால இந்த ஜனவரி மாதத்தில் தான் முடியறது, 15 தேதி 17 தேதி தான் முடிஞ்சுது, 16 தேதி.
இந்த மாதத்தில் மறுபடியும் அவள் அத்தனை போய் மீட்டிங் போட வேண்டாம், இந்த மாதம் அதே ஏரியாவில் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கட்டுமேங்கிறதுக்காக இந்த ஹரிஓம் வித்யாலயாவில் ஏற்பாடு பண்ணிட்டு, அதுக்கப்புறம்தான் அவாத்தில் நடக்கிறத விச்சித்து வேண்டாங்கிறதுனால பிரிண்ட்டு போகிற சமயத்தில் அவாத்துக்கும் இந்த மாதம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு நாளைக்கு நிர்ணயம் பண்ணிவிட்டு, அதனால் இந்த சத்சங்கம் இந்த இடத்த பற்றி நமக்கு ஜாஸ்தி தெரியாது. ஒரு தடவை வர சொன்னார் மாமா, வந்து பார்த்தேன் வாசலில் திருவள்ளுவருடைய திருக்குறளா இல்லை இவராக எழுதி போட்டாரா தெரியல, நல்ல வாசகம் இருந்தது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அறத்தின் அழகு புறத்தில் தெரியும்னு போட்டார் திருவள்ளுவருடைய வாசகமா அது. திருவள்ளுவரா? திருக்குறளில் இருக்காது. அறத்தின் அழகு புறத்தில் தெரியும்னு இருக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு தெரியும், அடுத்த வாசகம் எது எழுதியிருந்தாலும் என்ன அறத்? நீங்கள் எழுதியிருந்தீங்களா? அந்த வார்த்தை தான் நல்லா இருந்தது. அறத் நல்லபடியே ஒரு ஸ்கூல் நடத்துறதுங்கிறது சாமானிய விஷயம் இல்லை, அதுவும் இந்த காலத்தில் ரொம்ப சிரமங்கள் வரும். ஏதோ அந்த மாமி அந்த மாமா அவள் வம்சத்தில் உள்ளவர்கள் பண்ண புண்ணியம் நிறைய குழந்தைகளுக்கு வித்தியைகளை சொல்லி கொடுத்து ஆதரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அவளுக்கு கொடுத்துருக்கா. அவளும் நல்லபடியாக அதை நடத்திண்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சொல்லி பேசும்போது கூட சொன்னால், இது ஒரு இதுக்காக நடத்தலை மாமா, ஒரு புண்ணியம் கிடைக்கும், குழந்தைகளை உருவாக்கணுங்கிற ஒரு இதுக்காக நடத்துகிறேன்னு. இந்த வித்தியாலயமும் மேலும் நிறையா விருத்தி அடைஞ்சு இங்கே படிக்கக்கூடிய குழந்தைகளும் நல்லவர்களாக வல்லவர்களாக வந்து தேசத்துக்கும் அவரவர்களுடைய குடும்பத்துக்கும் நிறையா ஸ்ரேயஸை கொடுக்கட்டும் பிரார்த்திச்சுக்கிறோம். போருமா? ஹரஹர நம பார்வதி பதயே.